திருப்பி கனெக்ட் ஆகிட்டேன். ஒரு சின்ன இன்டர்நெட்ல இஷ்யூவா இருக்கு. நாங்க தர்ஸ்டே கடைசியா டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு கேள்வியை நாங்க செய்யல, நாங்க சாட்டர்டே ட்ரை பண்ணுவோம் வச்சிருந்தோம் நாங்க, அது இந்த ரீபோ கேள்வியும் சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் அது அதற்கான கேள்வியும். இன்னைக்கு அது ரெண்ட முடிச்சுட்டு நாங்க மற்ற பாடத்துக்கு போவோம். அப்ப ரீபோக்கான கேள்வி வந்து 90 நாள் 4.75% ரீபோ வீதம் கொண்ட ரீபோ பரிவர்த்தனையை கருத்தில் கொள்ளுங்கள். 5% கழிவிட்டு வீதமாகவும் முக மதிப்பாக கழிவிட்டு வீதமாகவும் முக மதிப்பாக 10 மில்லியனுக்கும் 10 மில்லியனும் முதிர்ச்சிக்கு 180 நாட்கள் மீதமுள்ள திரைசேரி உண்டியலை பிணையமாக பயன்படுத்துகின்றது இந்த ரீபோ. ஹேர்கட் 10% என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் ரீபோவில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன என்கிறதான் கேள்வி, முதலாவது கேள்வி. பிறகு ரீபோவின் முதிர்வு தொகை என்ன, இது ரெண்டும் தான் கேள்வியா வந்திருக்கு. முதல்ல எங்களுக்கு இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்த உடனே நாங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதற்கான டீடைல்ஸை முதல்ல நாங்க குறிச்சுக்கொள்ளணும். அதை நீங்களும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க க்வெஸ்சன்ஸ் செய்யும் போது அப்போ உங்களுக்கு மிக மிக எளிதாக இருக்கும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பேப்பர் எக்ஸாம்ஸ்ல வந்தா இப்போ முதலாவதாக உங்களுக்கு தெரியுது 90 days டு மெச்சூரிட்டி மற்றும் ரீபோ ரேட்டை கொடுத்துருக்காங்க 4.75. இந்த ரெண்டுமே அந்த ரீபோக்கான டீடைல்ஸ், சரி? அப்போ அதனால தான் ரீபோன்ற ஹெட்டிங்குக்குள்ள நான் இது ரெண்டை குறிச்சு வச்சிருக்கேன். பிறகு அவங்க எங்களுக்கு தர அனைத்து தகவல்களும் அனைத்து விடயங்களுமே அந்த ரீபோ பரிவர்த்தனைக்கு பிணையமாக கொடுக்கப்பட்ட அந்த திரைசேரி உண்டியலை பற்றிய விபரங்கள், சரியா? அப்ப நாங்க ஒரு இன்னொரு இடத்துல ஜாட் டவுன் பண்ணணும், இது வந்து இதற்கு பிணையமாக கொடுத்த திரைசேரி உண்டியலின் முதிர்ச்சி காலம் 180 நாட்கள், கழிவிடு வீதம் 5%, முக மதிப்பு 10 மில்லியன். இப்போ ஹேர் கட்டா எங்களுக்கு தாரது 10%. இப்போ இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட கேள்வியை செய்ய போகிறோம். ஓகே, முதலாவதாக இந்த ரீபோல நாங்கள் எவ்வளவு முதலீட்டு செஞ்சுருக்கோம்னு கேட்குறாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஒரு வழி வந்து தான், உங்களுக்கு தெரியும் இந்த திரைசேரி உண்டியலின் அன்றைய சந்தை விலையில் 90% தான் உங்களிடம் முதலீடு தொகையாக அமையணும். என்னென்னா ஹேர்கட் 10% இருக்கு. அப்ப முதல்ல நாங்க கண்டுபிடிக்கணும் இந்த திரைசேரி உண்டியலின் சந்தை விலை என்ன, சரியா? அப்ப நாங்க திரைசேரி உண்டியலை படிக்கும் போது திரைசேரி உண்டியலின் விலையை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தனாங்க. அதை வச்சு அதுல கழிவீட்டு வீதம் என்ற முறையை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்று பார்ப்போம். எங்களுக்கு இந்த திரைசேரி உண்டியலின் முக மதிப்பு தெரியும், 10 மில்லியன். எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கழிவீட்டு வீதம் 5% என்பது ஒரு வருடத்திற்கான கழிவீடு வீதம். ஆனால் இந்த திரைசேரி உண்டியல் 180 நாட்களுக்கு மாத்திரமே. அப்ப நாங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒரு நாளுக்கான கழிவீடு வீதம் என்ன. அப்போ பெர் டே டிஸ்கவுண்ட் ரேட் கண்டுபிடிக்கிறதா, எங்களோட 5% என்ற ஒரு வருடத்திற்கான கழிவீட்டு வீதத்தை நாங்கள் 360 நாட்களால பிரிக்க வேண்டும். ஏன் 360? உங்களுக்கு தெரியும் கழிவீடு வீதத்தை காணும் போது நாங்கள் பாவிக்கும் நாட்களின் எண்ணிக்கை, மொத்த நாட்களின் எண்ணிக்கை 360, சரி? அதை பயன்படுத்தினா ஒரு நாளுக்கான கழிவீடு வீதம் வரும். பிறகு இந்த திரைசேரி உண்டியல் 180 நாட்களுக்கான திரைசேரி உண்டியல் என்பதனால இந்த ஒரு நாளுக்கான திரைசேரி உண்டியலை 180 அதால் பெருக்கினால் எங்களுக்கு சரியாக 180 நாட்களுக்கான திரைசேரி உண்டியல் வந்து விடுகின்றது. அதாவது
இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தை தான் கழிவிட்டு வீதமாக இந்த ஆறு மாத காலத்திற்கு இது வைத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஆறு மாத காலத்திற்கு இரண்டு தசம் ஐந்து சதவீதம் என்றால் முகமதிப்பு 10 மில்லியன் என்று சொன்னா இதனுடைய தற்போதைய சந்தை விலை வந்து அந்த கழிவீடு தொகை ரீதியாக கண்டுபிடித்து அதை நாங்கள் 10 மில்லியனால் கழித்தால் எங்களுக்கு இப்போதைய சந்தை விலை வருகிறது. அப்ப நாங்க முதல்ல கழிவீட்டை தொகை ரீதியாக கண்டுபிடிக்கணுமெண்டா 10 மில்லியனை 2.5% பெருக்கி அப்ப எங்களுக்கு தெரியும் 2,50,000 தான் கழிவீடு தொகை ரீதியாக எங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப தற்போதைய சந்தை விலைங்கிறது 10 மில்லியன்ல இருந்து இந்த 2,50,000 நாங்க கழிச்சோம்னா 9.75 மில்லியன்ங்கிறது தான் தற்போதைய சந்தை விலையாக வருகிறது. அதோடு எங்களுடைய கேள்விக்கான விடை வருகிறதா? இல்லை, இப்ப நாங்க கண்டுபிடிச்சது இந்த திரைசேரி உண்டியலுக்கான சந்தை விலை மாத்திரம்தான். நாங்க இப்ப தெரிய வேணும் இந்த ரீப்போவில் நாங்கள் முதலீடு செய்த தொகை என்னன்றுதான். அப்ப சந்தை விலை 9,750,000 என்று சொன்னா இதுல நாங்க 10% கழிக்க வேண்டும். ஏன்? அதுதான் ஹேர் கட். அதாவது உங்க இந்த ரீபோல அந்த இந்த பிணையத்தை அக்செப்ட் பண்ற நபர் 10% ஒதுக்கி வைப்பறேன், சந்தை விலை குறைந்தாலோ ஏதாவது சந்தையில ஏற்படும் மாற்றத்துக்காக 10% ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 90% தான் உங்களுக்கு அவர் அந்த அமௌண்ட் அவர் சொல்றது அந்த ரீபோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப அவர் முதலீட்டு செய்த தொகை எவ்வளவு என்று பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 9.75 மில்லியன்ல இருந்து 10% நாங்க கழிக்க வேண்டும். அப்ப 10% என்றால் என்ன? 9.75 ல 10% 9,75,000 வரும். அப்ப இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து சந்தை விலையில இருந்து இந்த ஹேர் கட்டுக்கான தொகையை கண்டுபிடித்து அந்த தொகையை கழித்தம் என்று சொன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வருகிறது 8,775,000 வருகிறது. நீங்கள் இந்த ரீபோவில் முதலீட்டு செய்த தொகை. சரியா? ரெண்டாவது கேள்வி வந்து, சரி இப்ப நீங்க முதலீடு செய்யும் போது 8,775,000 போட்டிருக்கீங்க, ஆனா இந்த ரீபோவின் முதிர்வில் உங்களுக்கு கிடைக்கும் தொகை என்ன? அதாவது நீங்கள் போட்ட முதலீடையும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வட்டியையும் சேர்த்து உங்களுக்கு முதிர்வின் போது எவ்வளவு கிடைக்கும் என்பதைத்தான் நீங்க கணிக்க போறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் ரீபோ என்பது கூடுதல் முறைமையை அணுகும் ஒரு கருவி. அப்ப எங்களுக்கு அந்த மற்ற வங்கி வைப்புகளுக்கு நீங்க எவ்வாறு வட்டியை கணக்கிடுவீங்களோ அதே மாதிரி இன்வெஸ்டட் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் 8,775,000 இன்ட்ரெஸ்ட் எவ்வளவாக அமையும், உங்களுக்கு இதற்கான வட்டி எவ்வளவாக அமையும், 8,775,000 4.75 தான் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு வருடத்திற்கான இன்ட்ரெஸ்ட். அதை நாங்க திருப்பி 90 பெருக்கி 365 நாட்களாக பிரித்தம் என்று சொன்னா சரியா உங்களுக்கு இந்த 90 நாட்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வருகிறது, வட்டி வருகிறது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்க இதுல பிரிக்கும் போது நாட்களின் தொகை எண்ணிக்கையாக 365 நாட்களை எடுக்கிறோம். திரைசேரி உண்டியலை கணக்கெடுக்கும் போது அதை கணக்கிடும் செய்யும் போது விளைவு வீதத்துல ஸ்பெஷலி 364 நாட்கள் தான் எடுத்தோம். ரீபோல 365 நாட்கள். ஏனென்றால் ரீபோ என்பது அங்க நாங்க ஒரு வருட காலம் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. 365 நாட்கள் மட்டுமே எங்களால் வைத்திருக்க முடியும். ஃபுல் 1 இயரும் வைக்கலாம், ஆனா திரைசரி உண்டியல் மேக்சிமம் 364 நாட்களுக்கான திரைசரி உண்டியல் தான் இருக்கு. அதனாலதான் நாங்க அந்த நாட்களின் தொகையை எடுத்தோம். சரியா? அப்புறம் அதை கணிப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 அண்மித்த வட்டி தொகை வருகிறது. அதோடு முதலீட்டு தொகையை கூட்டினால் உங்களுக்கு இந்த ரீபோவின் முதிர்வில் கிடைப்பது 8,877,776 ரூபாய். சரியா?
ஃபுல்லா உங்களுக்கு ரீபேமெண்ட்ல எவ்வளவு கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்ததா நாங்க பார்க்க போறது உங்களோட வைப்பு சான்றிதழுக்கான கேள்விகள். வைப்பு சான்றிதழ்கள்ல உங்களுக்கு கூடுதலா வாரது இந்த முதலீட்டின் விளைவு என்ன, விளைவு வீதம் என்ன என்பதுதான். சரியா? ஆனா இதுல விளைவு வீதத்தை காணும் போது உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன், விளைவு வீதம் என்பது ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கும் வருமானத்தை முதலீடு செய்த தொகையால் நாங்கள் டிவைட் பண்ணதுக்கு, என்ன அது பிரிக்க இருக்கு. அப்படி பிரிச்சாதான் உங்களுடைய மொத்த வருமான வீதம் உங்களுக்கு வரும். மொத்த வருமானத்தை நீங்கள் முதலீடு செய்த தொகையால் பிரிக்க வேண்டும். சரியா? அதை ஞாபகத்துல வச்சு நாங்க இந்த கேள்விகளுக்கு போவோம். முதலாவது கேள்வி வந்து, ஒரு முதலீட்டாளர் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு இரண்டாம் நிலை சந்தையில் வைப்பு சான்றிதழை வாங்கினார். இது இன்று முதிர்ச்சி அடைந்த பின்னர் மீட்கப்படும் போது 1 மில்லியனை அவர் பெற்றுக் கொள்கின்றார். இதில் ₹40,000 வட்டியாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டின் விளைவு என்ன? இவ்வளவுதான் உள்ள டீடைல்ஸ். இதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப விளைவு வீதத்தை கண்டுபிடிக்கும் போது நான் முதல்ல சொன்னா மொத்த வருமானம் என்ன என்பதை நாங்கள் முதல்ல கணிப்பிட வேண்டும். இப்ப நீங்க ஒரு வருடத்திற்கு முதல்ல இரண்டாம் நிலை சந்தையில வாங்கியிருக்கிறீங்க, முதிர்வின் போது உங்களுக்கு மொத்தமாக 1 மில்லியன் கிடைக்கிறது. சரியா? அதுக்கு அதோட வட்டியாக 40,000 கிடைக்கிறது. இந்த 1 மில்லியன்ல தான் இந்த 40,000 உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப உங்களுக்கு வருமானம் என்று உங்களுக்கு கருதக்கூடிய தொகை இதில் 40,000. ஏனென்றால் இந்த கேள்வியில் நீங்கள் இரண்டாம் நிலை சந்தையில் எந்த விலைக்கு இதை வாங்கினீர்கள் என்பதை அவங்க தெளிவா கூறியில்லை. சரியா? அதனால நீங்க வருமானமாக நேரடியாக 40,000 தான் எடுக்க போறீங்க. சரியா? அந்த 40,000 எதவால பிரிக்க போறீங்க? உங்களுடைய முதலீட்டு தொகையாக. இப்ப 40,000 உங்களுடைய வருமானம் என்றால் முதிர்வின் போது உங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்குது என்றால் நீங்கள் இதில் முதலீட்டு செய்த தொகை 1 மில்லியன்ல இருந்து நீங்க 40,000 கழிக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு 9,60,000, 9,60,000 என்ற தொகை உங்களுக்கு வருகிறது உங்களுடைய முதலீட்டு தொகையாக. விளங்கிச்சா? அப்ப 40,000 நாங்க 40,000 9,60,000 பிரிச்சு இது உங்களுடைய ஒரு வருடத்திற்கு முன்பு வாங்கி இருக்கிறீங்க, இன்று முதிர்வடையுது. அப்ப 1 வருட காலம் என்பதுதான் முதிர்வு காலம். அப்ப 365 நாட்கள பெருக்கி 365 நாட்கள பிரிக்க போறீங்க. அது டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அப்ப உங்களோட மொத்த முதலீட்டின் விளைவு வீதமாக 4.167 வீதம் என்ன வருகிறது. சரியா? இப்ப இதே கேள்விக்கு நான் 2 மாற்றங்களை கொண்டு வர போறேன். ஒன்று, உங்களுக்கு நீங்க இரண்டாம் நிலை சந்தையில் இதை நீங்கள் வாங்கிய தொகையை நான் உள்ளடக்க போறேன். அதோட 1 மில்லியனுடன் உங்களுக்கு அடிஷனலா 40,000 முதிர்வின் போது கிடைக்குது என்று நான் கேள்விய மாத்த போறேன். சரியா? அந்த 2 மாற்றத்தை உள்ளடக்கினீங்கடா, இப்படிதான் கேள்வி அமையும். அதாவது நீங்க இரண்டாம் நிலை சந்தையில 9,70,000 இதை வாங்கியிருக்கிறீங்க, முதிர்வின் போது உங்களுக்கு 1 மில்லியனும் கிடைக்குது, அதோட 40,000 கிடைக்குது. சரியா? அப்ப அதை வைத்து உங்களோட விளைவு வீதம் என்னன்னு தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப முதல்ல உங்களுக்கான வருமானம் என்ன என்று நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப வருமானத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு முதிர்வின் போது எவ்வளவு கிடைக்குது, நீங்க முதலீட்டு செய்த தொகை என்ன, இது ரெண்டுக்கான வித்தியாசம்தான் உங்களுடைய வருமானம். சரியா? அப்ப நீங்க முதலீட்டு செய்த தொகை வந்து 9,70,000, முதிர்வின் போது உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் தொகை 1,040,000. அப்ப உங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு? இந்த முதிர்வின் போது கிடைக்கும் தொகையிலிருந்து அந்த முதலீட்டு தொகையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 70,000 என்ற மொத்த வருமானம் வருகிறது. எப்படி இந்த 70,000 வருகிறது? 40,000 இதில் உங்களுடைய வட்டி, 30,000 என்பது நீங்கள்
ஒரு மில்லியன் என்ற வைப்பு தொகையை இரண்டாம் நிலை சந்தையில் 970,000 நீங்க வாங்கியிருக்கிறீங்க, சரியா? அப்ப அங்க ஒரு 30,000 கழிவீட்டு தொகை ரீதியாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப மொத்தமா உங்களுடைய வருமானம் 70,000, சரியா? அப்ப 70,000 உங்களுடைய முதலீட்டு தொகையான 970,000 நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு நேர் இப்ப இதுவும் ஒரு வருடத்திற்கு முதல் அதனால நாட்களின் தொகை 365 நாட்கள். அப்ப 70,000 டிவைடட் பை 970 உங்களுக்கு நேரடியாகவே உங்களுடைய விளைவு வீதம் வருகிறது, சரியா? அதுதான் இங்க. அதோட எங்களுடைய பணச்சந்தை மற்றும் பணச்சந்தை கருவிகளுக்கான பாடம் முடிவடைகிறது. நாங்கள் அதுக்கப்புறம் மூலதன சந்தைக்கான அறிமுகத்தை படித்து நாங்கள் தேர்ஸ்டே, அப்புறகு எங்கள் படுகடன் சந்தைக்கு மூலதன சந்தைக்கான ஒரு ப்ரீஃப் அறிமுகத்தை தான் பார்த்து நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகல. நாங்கள் அதுலேருந்து இப்போ தொடங்குவோம். படுகடன் சந்தை உங்களுக்கு தெரியும், படுகடன் சந்தை என்பது பணச்சந்தையிலையும் உண்டு மூலதன சந்தையிலையும் உண்டு. இன்னைக்கு நான் இன்னையிலேருந்து நாங்கள் பார்க்க போகிறது முழுமையாக மூலதன சந்தைய பற்றினது தான், சரியா? இப்போ இந்த படுகடன் அதுவும் மூலதன சந்தையில இருக்கும் படுகடனை நாங்கள் முறிச்சந்தை என்றும் சொல்லுவோம், கடன் சந்தை என்றும் சொல்லுவோம். இப்போ இந்த படுகடன் சந்தையில் வெளியீட்டாளராக வருபவர்கள் ஒன்று அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்கள், சரி? இந்த இரண்டு பேரும் தான் இதுல வெளியீட்டாளராக வரக்கூடியவர்கள். ஏனென்று கொஞ்ச நாள் ஏன் இந்த ரெண்டு பேருமே இதுல இருக்கிறாங்க, எங்களுடைய பங்கு சந்தையில யாரு வெளியீட்டாளரா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில், சரியா? இப்ப அரசாங்கம் என்பது அவங்களுக்கு பங்குகளை விற்க முடியுமா? பங்குகள் என்றால் என்ன? உங்களுடைய அந்த நிறுவனமோ உங்களுடைய அமைப்பின் உரிமையை தான் நீங்கள் பங்குகளாக பிரித்து கொடுக்க போறீங்க, சரியா? அப்ப அரசாங்கத்துக்கு அதனுடைய உரிமையை பங்குகளாக பிரித்து விற்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் எந்தவித தேவைக்காகவும் அவர்கள் நிதி தேவைப்பட்டால் அவர்கள் படுகடன் சந்தையை அணுகி படுகடன் சாதனங்களை வெளியிட்டு தான் அவங்களுடைய தேவைக்கான நிதியை திரட்டிக்கொள்ள வேண்டும், சரியா? அப்ப அவங்களுக்கு படுகடன் சந்தை தான் ஒரு முக்கியமான சந்தையாக அமைகிறது. நிறுவனங்களுக்கு ஏன் நிறுவனங்கள் ரெண்டு சந்தையிலையும் வரலாம், படுகடன்லையும் வரலாம் பங்கு சந்தையிலையும் வரலாம், சரியா? இப்ப அரசாங்கங்கள் ஏன் இந்த படுகடன் சந்தைக்கு வருகின்றார்கள்? அவங்களுக்கு ஒன்று பெற்ற கடனை அடைப்பதற்காக புதிதாக கடன் கருவிகளை வெளியிடுவார்கள், சரியா? அல்லது நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஏதாவது அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி தேவைப்பட்டால் அதற்காகவும் அவர்கள் படுகடன் மூலதன சந்தையை அணுகுவார்கள். டெட் கேபிட்டல் மார்க்கெட்னு நாங்க சொல்றோம். நிறுவனங்கள் ஏன் இந்த வகையான படுகடன் மூலதன சந்தையை அணுகின்றார்கள்? ஏனென்றால் அவங்களுக்கு அவர்களுடைய தொழிலை அவங்களுடைய நிறுவனத்தை விரிவாக்க திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களுக்காக அவர்கள் இந்த சந்தையை அணுகுவார்கள். அல்லது தங்களுடைய தற்போதைய செயற்பாடுகளை ஒழுங்காக பராமரிக்கவும் அவர்கள் இந்த சந்தையை அணுகுவார்கள். அதாவது ஏதாவது நிதி லிக்விடிட்டி மிஸ்மேட்ச்கள் இருந்தால் அல்லது மெயின்டெனன்ஸுக்காகவும் அவங்க இந்த டெட் கேபிட்டல் மார்க்கெட் அல்லது படுகடன் மூலதன சந்தையை அணுகுவார்கள். உங்களுக்கு தெரியும் படுகடன் மூலதன சந்தையையும் எந்த ஒரு மூலதன சந்தையையும் போல்
முதன்மை சந்தை இரண்டாம் நிலை சந்தை என எங்களால பிரிக்க முடிகிறது. முதன்மை சந்தையில வெளியீட்டாளரும் முதன் முறையாக முதலீடு செய்யும் அந்த முதலீட்டாளரும் தான் இந்த சந்தையிலே இருப்பார்கள். நிதி ஓட்டம் வந்து முதலீட்டாளரிடம் இருந்து அந்த வெளியீட்டாளர் வெளியிடும் அந்த நிறுவனத்துக்கு தான் போய் சேரும். இரண்டாம் நிலை சந்தையில் பரிவர்த்தனைகள் நடப்பது முதலீட்டாளர்களுக்கிடையிலேதான், அதனால நிதி ஓட்டமும் அவர்களுக்கிடையிலேயே நடைபெறுகிறது. ஒரு படுகடன் சந்தை ஏன் எங்களுக்கு தேவைப்படுகின்றது? ஏனென்றால் இந்த படுகடன் சந்தையில வந்து மற்ற சந்தைகளை போல் நிதி வளங்களை செயற்திறன் மிக்க உற்பத்தி திறன் மிக்க ரீதியில் ஒதுக்கீடு செய்ய இந்த சந்தை எங்களுக்கு உதவுகின்றது. அது ஒரு விடயம். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான விடயம் வந்து அரசாங்கத்தால் அணுகக்கூடிய, அரசாங்கம் ஒரு வெளியீட்டாளராக அணுகக்கூடிய ஒரே சந்தை இந்த சந்தை தான். அதனால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தேவைப்படுகின்ற நிதியை திரட்ட இந்த சந்தை எங்களுக்கு மிக மிக முக்கியம். அடுத்தது நாணய கொள்கையை திறம்பட செயல்படவும் எங்களுக்கு இந்த சந்தை மிக மிக முக்கியமாக அமைகிறது. குறுகிய கால முதிர்வு, குறுகிய முதிர்வு காலத்தை கொண்ட சந்தையும் எங்களுக்கு முக்கியம். அதுல தான் நீங்க ஃபர்ஸ்டா உங்களுடைய டிரெக்ட் இன்வால்மெண்ட் இருக்க போதும். அதுல இருந்து தான் நீண்ட முதிர்வு காலங்களை கொண்ட அந்த மூலதன சந்தைக்கான அந்த ஸ்பில்லிங் இஃபெக்ட் நடக்க போறது. ஆனா உங்களுடைய நாணய கொள்கை ஒழுங்காக செயல்பட வேணும் என்றால், அது டிசமினேட் ஆகி லாங் டேர்ம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணணும் என்றால் கட்டாயமா லாங் டேர்ம் கேபிட்டல் மார்க்கெட் ஒன்று இருக்கணும். அந்த கேபிட்டல் மார்க்கெட்டால தான் இது அது கனெக்ட் ஆகுது. பிறகு பணப்புழக்க நிர்வாகத்தை எளிதாக்குதல், லிக்விடிட்டியை ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும் என்று சொன்னா, கூடுதலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்புறது இந்த ஷார்ட் டேர்ம்ல தான் லிக்விடிட்டி இஷ்யூஸ் வர்றதுன்னு. சில நிறுவனங்களுக்கு சில லாங் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கு. அதாவது இன்னும் 4 வருட காலத்துல ஒரு லயபிலிட்டி மெச்சூர் ஆகுது, ஒரு டிபாசிட் எடுக்க போறாங்க, அந்த டிபாசிட்டை மேட்ச் பண்ற மாதிரி எங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு இன்ஃப்ளோ வர வேணும். நாங்க எங்களுக்கு எப்போதைக்கு ஒரு இன்ஃப்ளோ இல்லை, ஆனா இன்ஃப்ளோ வந்து வந்தாகணும்னு சொன்னா, நாங்க இப்பையில இருந்து ஒரு 4 வருட காலத்துங்கிறது 4 வருட கால முடிவில் நாங்கள் ஒரு வெளியீட்டை செய்ய வேண்டும். என்ன வெளியீடு செய்தாதான் எங்களுக்கு பணம் உள்ள வரும், அந்த பணத்தை பயன்படுத்தி முதிர்வடையும் அந்த வைப்புக்கான பணத்தை எங்களுக்கு செலுத்த முடியும். அப்படி உங்களுடைய பணப்புழக்க நிர்வாகத்தை எளிதில் செய்யவும் இந்த சந்தை எங்களுக்கு தேவைப்படுகிறது. கடைசியாக பொதுத்துறை அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் அவர்களுடைய நீண்ட கால திட்டங்களுக்கு உதவும் ஒரு சந்தையாக இது அமைகிறது. படுகடன் சந்தையில் யார் யார் பங்கேற்பாளராக இருப்பார்கள், யார் யார் இந்த சந்தையை அணுகுவார்கள் என்பதை தான் இனி நாங்க பார்க்க போறோம். முக்கியமா எந்த சந்தையிலுமே இருப்பவர்கள் வெளியீட்டாளர்கள், முதலீட்டாளர்கள். எங்களுக்கு தெரியும் வெளியீட்டாளர்களாக அரசாங்கமும் இருக்கின்றது, நிறுவனங்களும் இருக்கிறது, சரியா? முதலீட்டாளர்களாக இங்கே கூடுதலாக இருப்பவர்கள் வந்து முதலீட்டு நிதிகள், ஓய்வூதிய நிதியங்கள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்கள். ஏன் நாங்க இரண்டாம் பாடத்திலே முதலாவது பாடத்திலே இதை நாங்க பார்த்தனாங்க, என்னென்னா இந்த நிறுவனங்களுக்கு, காப்பீடு நிறுவனங்கள், ஓய்வூதிய நிதியங்களுக்கு நீண்ட கால முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் எந்த அளவுக்கான பணம் வெளியேற்றப்படுகின்ற, அவர்களுடைய நிதியத்தில் இருந்து எவ்வளவு பேர் பணத்தை மீள பெற்றுக் கொள்வார்கள் என்ற அதை அவங்களுக்கு கணக்கிட்டு செய்து ஒரு சர்டனா இந்த அமௌண்ட் அவுட்ஃப்ளோ கட்டாயமா இருக்கும் என்று கால்குலேட் பண்ணி சொல்ல முடிகிறது, சரியா? அப்ப இப்ப ஒரு இபிஎஃப் ஃபண்டை யோசிங்க, நீங்க 55 இயர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு வித்ட்ராவல் இல்லை, சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு இபிஎஃப் ஃபண்டுக்கு ஒரு லாங் டேர்ம் பாண்ட், ஒரு 30 இயர்ஸ் பாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கு, விளங்கிச்சா? அப்ப இங்க இருக்கிற முதலீட்டாளர் நிறைய பேர் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக வர நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க. சில இண்டிவிஜுவல்ஸும் இருக்கிறாங்க இல்லாண்டியில், ஆனா கூடுதலாக இருக்கிறது இவங்க தான்.
முகாமையாளர் மேனேஜர்ஸ் அதாவது படுகடன் கருவிகளை வெளியிடும் போது அதை சரியாக ஸ்ட்ரக்சரிங் செய்யறது, அதற்கான எழுத்துறுதி வேலைகள், சந்தைப்படுத்தல், விநியோகித்த அவற்றை அனைத்தையும் முகாமைப்படுத்தி அதை அதற்கான முடிவுகளை எடுத்து செய்பவர் தான் இந்த முகாமையாளர். அங்க போன வாரமும் பார்த்தனாங்க அந்த தகவல் அறிக்கையில மேனேஜர்ஸ் டு த இஷ்யூன்னு இருந்தாங்க, அவங்கள தான் நாங்க இங்க சொல்றோம். பிறகு முகவர் அல்லது அறங்காவலர் ஏஜென்ட் அல்லது ட்ரஸ்டீஸ். இந்த ஏஜென்ட் அல்லது ட்ரஸ்டி சர்வீசஸ் கூடுதலாக வங்கிகளின் திரைசேரி டிபார்ட்மெண்ட் அதாவது ட்ரெஷரி டிபார்ட்மெண்டாலே தான் மேனேஜ் ஆகுது. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் இருப்பாங்க ட்ரஸ்டி சர்வீசஸ்க்கு, அவங்களே தான் செய்யறது. இப்போ இந்த ட்ரஸ்டி இல்லது ஏஜென்ட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு வெளியீட்டாளர், ஆனா முதலீட்டாளர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை சரியாக பார்த்து கொள்வதற்கு தான் இந்த முகவர்கள் அல்லது அறங்காவலர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஏஜென்ட் அண்ட் ட்ரஸ்டி இருக்கிறது இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் தான் இன்வெஸ்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த ஏஜென்ட் அண்ட் ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க. கடைசியா வர்த்தக உள்கட்டமைப்பு அதாவது உங்களுடைய ட்ரேடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க எல்லா பரிவர்த்தனைகளையும் செய்ய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுக்கு இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை வசதிகள் இருக்க வேண்டும். அதையும் ஒரு பங்கேற்பாளராக நாங்க இங்க பாக்குறோம். இந்த படுகடன் நிதி உதவியின் நன்மைகள் என்ன? அதாவது ஒரு பங்கின் வழியாக நிதியை திரட்டுவதை பார்க்கும்போது அதை விட படுகடன் சாதத்தை திரட்டுவது, படுகடன் கருவியை பயன்படுத்தி நிதியை திரட்டுவதில் எங்களுக்கு என்ன என்ன நன்மை இருக்கிறது, இது கூடுதலாக நான் கதைக்கிறது ஒரு வெளியீட்டாளருக்கான நன்மைகளை பற்றி தான். முதலாவது மற்றும் முக்கியமான நன்மை வந்து வரி நன்மை. ஏனென்று சொன்னால் படுகடன் கருவிகளுக்கான வட்டியை நீங்கள் வரிக்காக கழிக்கலாம். உங்களோட வரிக்காக நீங்கள் வருமானத்தை கணிக்கும் போது அந்த வருமானத்தில் இருந்து இந்த வட்டி தொகையை உங்களுக்கு கழிக்கலாம். இது ஒரு டிடக்டபிள் எக்ஸ்பென்ஸ் என்று நாங்கள் சொல்றது. சரி, அதனால இது எங்களுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி, நீங்கள் செலுத்த வேண்டிய வரி தொகை குறைகின்றது. இப்ப உதாரணத்துக்கு இரு நிறுவனங்கள் இருக்குன்னு வைங்களேன், ஒரு நிறுவனம் கடன் பெற்று இருக்கிறது, இன்னொரு நிறுவனம் கடன் பெறவில்லை. அப்ப நாங்க சொல்றது ப்ராஃபிட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் சொல்றது, ப்ராஃபிட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1000 ரூபாய், ரெண்டு பேருக்குமே 1000. இனி நாங்க இதுல இருந்துதான் ஃபைனான்ஸ் காஸ்ட கழிக்க போறோம். நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ண இல்லைன்னா கழிக்க போறோம். உதாரணத்துக்கு நாங்க யோசிப்போமே இதுல 200 இருக்கு, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த நிறுவனத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸே இல்லை. அப்ப ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கணிப்பிடும் போது எவ்வளவு வருகிறது? எங்களுக்கு இங்க 800 வரும், இங்க 1000 வரும், சரியா? அப்ப இந்த இதுல இருந்து தான் நாங்க டாக்ஸ் டிடக்ட் பண்ணது. நாங்க அசியூம் பண்ணுமே டாக்ஸ் வந்து வரி வந்து 10%. அப்ப 10% என்று சொன்னா 80 நீங்கள் இந்த நிறுவனம் 80 ரூபாயை வரியாக செலுத்த வேண்டும். ஆனா இந்த நிறுவனம் 100 ரூபாயை வரியாக செலுத்த நேரிடுகிறது, சரியா? அப்ப
profit after tax வரி வரிக்கு பின்னர் எங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு 720 ரூபாயும் இந்த நிறுவனத்துக்கு 90 இருக்கு. விளங்கிச்சா? அப்ப இதுல உங்களுக்கு வர மெயின் பெனிஃபிட் என்னது? ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகுது. சரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கள் செலுத்தும் வரி இந்த நிறுவனம் செலுத்தும் வரியை விட குறைவு. ஆனா ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் ஃப்ரம் ஆபரேஷன், அவங்களுடைய வியாபாரத்துல இருந்து வருகிற ப்ராஃபிட் இது ஒன்றே தான். ஆனா ஒரு நிறுவனம் வட்டி செலுத்துகின்றதுனால அவங்களுக்கு வரியை குறைத்து கட்ட முடிகின்றது. சரி, இப்போ இந்த இப்ப நீ யோசிக்கலாம், ஐயோ கடன் கட்டுறதுனால அநியாயமா ப்ராஃபிட்டும் குறையுது தானே? இல்லை, இப்ப கடன் கட்டுறதுனால அவங்க கடன் நிதியத்தை கொண்டு அவங்களோட நிறுவனத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்ப இந்த நிறுவனம் கடனையும் பெறாமல் அவர்களுடைய நிறுவனத்தையும் விரிவாக்க முடியாமல் அப்ப இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி கூட இல்லை. அப்ப லாங் டேர்ம்ல இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இதை விட கூடும். விளங்கிச்சா? அது ஃபார் த இமீடியட்லி அவங்களுக்கு வர பெனிஃபிட் வந்து இந்த வரி நன்மை, இந்த டாக்ஸ் பெனிஃபிட், ரிடக்ஷன் இன் டாக்ஸ். ரெண்டாவது வந்து உறுதியாக கணிக்கக்கூடிய தன்மை. அதாவது உங்களுக்கு படுகடன் கருவிகள்ல சரியாகவே வெளியிடும் போது எந்த நாள்ல நீங்க வட்டி செலுத்த போறீங்க, எப்ப அசலை செலுத்த போகின்றீர்கள், அப்படி எல்லாமே உங்களுக்கு சரியாக கணிக்க முன்கூட்டியே அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்க போறாங்க. அதாவது முதலீட்டாளராகிய உங்களுக்கும் தெரியும், வெளியீட்டாளருக்கும் தெரியும். சரி, அப்ப அவர்களுக்கு மிக எளிதில் அவர்களுடைய வரவு செலவு திட்டங்களை கணிக்க முடிகின்றது. சரி, அதோடு போற இன்னொரு நன்மை தான் எளிதான திட்டமிடல். இப்ப அவங்களுக்கு உறுதியாக இந்த நாள்ல இவ்வளவு போகுதுன்னு தெரியுதுன்னு சொன்னா அதற்கான திட்டமிடலையும் அவங்களுக்கு செய்யலாம். இப்போ ஒரு வெளியீட்டாளராக எனக்கு தெரியுமென்றா இந்த மாத கடைசியில் நான் வட்டியை செலுத்த வேண்டும், அந்த வட்டியை செலுத்தும் போது எனக்கு நிலையான வட்டி வீதம் அப்போ 1 மில்லியனை செலுத்த வேண்டும் எனக்கு முன்கூட்டியே தெரியும். அப்ப எவ்வளவு எந்த நிறுவனம் இந்த கோவிடால மூடி இருந்தாலும் நான் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டை முன்கூட்டியே செஞ்சு கொள்வேன். ஏன்னா எனக்கு அந்த அமௌண்ட் தெரியும், திடீரென்று வந்து இவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அப்ப அந்த எளிதாக திட்டமிடுவதற்கும் இது எங்களுக்கு உதவி செய்கிறது. கடைசியாக கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள, அதாவது படுகடன் கருவிகளை வெளியிடுவதன் மூலமாக அந்த நிறுவனத்தின் உரிமையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். விளங்கிச்சா? இது ஒரு கடன் மட்டும்தான். கடனை அடைத்தவுடன் முதலீட்டாளருக்கும் வெளியீட்டாளருக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. சரியா? அப்ப அந்த வெளியீட்டாளருக்கு அல்லது அந்த வெளியிடும் அந்த நிறுவனத்துக்கு தங்களுடைய உரிமையை கட்டுப்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு படுகடன் கருவிகளை பயன்படுத்தி தான் நிதி திரட்ட வேண்டும். இல்லாட்டி அவங்க பங்கு சாதனங்களை பயன்படுத்தினால் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டை இழக்க வேண்டி வரும். புதிதாக உரிமையாளர்கள் வருவார்கள், புது ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க. அந்த புது ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நிறுவனத்தை இயக்க தொடங்குவார்கள். சரியா? அதனாலதான் இந்த படுகடன் சாதனத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு உங்களுடைய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை தக்க வைக்க முடிகின்றது. சரி, நன்மைகள் மட்டுமா, தீமைகளே இல்லையான்னு நீங்க யோசிப்பீங்க. அப்ப கடன் பெற்று படுகடன் சாதனங்களை பயன்படுத்துவதால் எங்களுக்கு வரக்கூடிய பாதகங்கள் என்ன? இப்ப ஒரு படுகடன் சாதனத்தை வெளியிடும் போது நீங்கள் கட்டாயமாக ஒரு வெளியீட்டாளராக உங்களுக்கும் உங்களுடைய அந்த வெளியிடும் கருவிக்கும் நீங்கள் கடன் மதிப்பீடுகள் பெற வேண்டும். அந்த கிரெடிட் ரேட்டிங் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். கிரெடிட் ரேட்டிங் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா முதலாவது நேர விரயம், டைம் காஸ்ட் இருக்கு. பிறகு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணும், அந்த அசெஸ்மெண்ட்டுக்கு எத்தனையோ க்வெஸ்சன்ஸ் இருக்கு. பிறகு சடிதியும் அப்படி அவங்க மதிப்பீடுகளை செய்து நீங்கள் ஒரு நல்ல மதிப்பீடை பெறாவிடி என்ன நடக்கும்,
உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டை சந்தைப்படுத்த முடியுமா? ஒரு குறைந்த கடன் மதிப்பீடோடு, ஒரு CCC என்ற கடன் மதிப்போடு உங்களுக்கு போய் சந்தையில போயிட்டு உங்களுடைய கருவியை சந்தைப்படுத்த முடியுமா? இல்ல. மற்ற முதலீட்டாளர்கள் பயப்படுவார்கள், ஏன்னா உங்களுடைய கடன் மதிப்பீடு மிக மிக குறைவு. அப்படின்னா அதிக இடர்நேர்வு கொண்ட ஒரு நிறுவனமாக தான் அவங்க கருதுவார்கள். சரியா? அப்ப அந்த அந்த வழிகளில் உங்களுக்கு பல பாதகமான நிலைகள் வரலாம். பங்குகள் என்று சொன்னா அப்படி இல்லை. அப்ப அதனால கடன் கருவி, படுகடன் கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் நிதியை திரட்ட நேர்ந்தால் உங்களுக்கு கடன் மதிப்பீடுகளை பெற வேண்டிய அவசியம் வருகிறது. சரியா? இரண்டாவது, பாதுகாப்பு வழங்குவதற்கான தேவைகள். இப்ப நீங்க இது ஒரு கடன் கருவி அல்ல, உங்களுடைய கடன் மதிப்பீடு குறைவாக இருந்தாலோ அல்லது அதிக இடர்நேர்வு என்று முதலீட்டாளர்கள் எண்ணினாலோ உங்களுடைய இந்த கருவிக்கு நீங்கள் ஒரு பிணையத்தை கொடுக்க வேண்டும், ஒரு செக்யூரிட்டியை கொடுக்க வேண்டிய நிலை வருகிறது. அடுத்தது பணப்புழக்க நெருக்கடி, அதாவது லிக்விடிட்டி இஷ்யூஸ். ஏன் இந்த லிக்விடிட்டி இஷ்யூஸ் வாருது? இந்த லிக்விடிட்டி இஷ்யூஸ் வாருது, வெளியிடும் நிறுவனம் படுகடன் சாதனங்களையே நம்பி நிதி திரட்டி இருந்தால், ஏற்கனவே அவர்களுடைய கடன் தொகை அதிகமாக இருந்தார், சரியா, இன்னொரு கடன் வெளியீட்டை செய்யும் போது, இன்னொரு படுகடன் வெளியீட்டை செய்யும் போது அவர்களுடைய அந்த கேஷ் ஃப்ளோஸ், பணப்புழக்கத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. யோசிச்சு பாருங்க, எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் கட்ட போறீங்க. அப்படி இப்ப நீங்க ஒரு மூன்று டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டீங்க, 1 மில்லியன் ஈச்சுனா ஒவ்வொரு ஜனவரி எண்ட்ல நீங்க 3 மில்லியன் கட்ட போறீங்க. இது பார்த்தாம நீங்க இன்னொரு டெட் இஷ்யூக்கு போனீங்கடா என்ன நடக்கும்? இன்னொரு 1 மில்லியன் மாதிரி ஒரு தொகை வரும். அப்போ 4 மில்லியன் டெட் கமிட்மெண்ட் உங்களால தாங்க முடியுமா? உங்களுடைய நிறுவனத்தால் அதை தாங்க முடியுமா என்பதுதான் இதனுடைய கேள்வியாக அமைகிறது. தாங்க முடியாட்டி அந்த நெருக்கடி பாதிப்பாக அமைகிறது. நீங்கள் அந்த கடனை மீள செலுத்தாவிடி அது என்னது, கடன் இடர் நேர்வாக மாறுகிறது. சரியா? இப்ப கடைசியாக நாங்க அதை தான் பார்க்க போறோம். கடன் படுகடன் சாதனங்களின் கொடுப்பனவுகள், நிலையான கொடுப்பனவுகள், வட்டியாக இருக்கட்டும், முதலீடு செய்த தொகையாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட நாளில் கட்டாயமாக நீங்கள் மீள செலுத்த வேண்டும். சரியா? செலுத்தாவிடின் அது கடன் இடர் நேர்வு என்று மக்களால் கருதப்படும். அந்த கடன் இடர் நேர்வுக்கான ஒரு அறிகுறியாக இது அமைகிறது. அப்ப இன்ட்ரெஸ்ட டிஃபால்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட டிஃபால்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட்ல போய் சாரி மறந்துட்டேன், ஆபீஸ் மூடிட்டு, பேங்க் மூடிட்டு, அப்படி எதுவும் சொல்ல முடியாது. அந்த என்னன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்கூட்டியே அந்த நாள்ல வட்டி செலுத்தணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அது உங்களுடைய கடமை. நீங்கள் அதை தவறுனால் அது கடன் இடர்நேர்வின் ஒரு அறிகுறி. அடுத்தது அந்த நிறுவனத்தின் நன்மதிப்புக்கு இது ஒரு பாதிப்பாக அமையும். கட்டாயமாக அவர்களுடைய எதிர்கால கடன் மதிப்பீடுகளையும் இது தென்படும். அதாவது அந்த நிறுவனத்தை கூட டவுன்கிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியா? இப்ப இந்த கடன் கருவிகளின் இடர் நேர்வுகள் என்ன? இப்ப நாங்க தீமைகள் என்ன? அந்த கடன் கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு வெளியீட்டை செய்தால் அந்த வெளியீட்டாளருக்கு வரக்கூடிய பாதகங்கள் என்னன்னு பார்த்தோம். இப்ப இது அந்த கடன் கருவியில் நீங்கள் முதலீடு செய்தால் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய இடர் நேர்வுகள் என்ன என்றுதான் பார்க்க போறோம். வட்டி வீத இடர் நேர்வு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு நாங்க சொல்றது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்துதான் கடன் கருவிகளை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது கடன் கருவிகளுக்கான மிக மிக முக்கியமான இடர் நேர்வாக நாங்க சொல்றது. இந்த வட்டி வீத இடர் நேர்வு ஏன் வருகிறது? உங்களுடைய கடன் கருவியின் விலைகள் சந்தை வட்டி வீதத்திற்கேற்ப மாறும் போது உங்களுக்கு வரும் இடர் நேர்வை தான் வட்டி வீத இடர் நேர்வு என்று நாங்கள் விவரிக்கிறோம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தை.
இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு மூலதன சந்தை கட்டாயமாக ஒரு முதன்மை சந்தையும் இருக்கிறது ஒரு இரண்டாம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட்டும் இருக்கு அப்ப நீங்க முதன்மை சந்தையில இந்த பாண்ட் வாங்கலன் இந்த பாண்டை நீங்க இஷ்யூ பண்றீங்க இந்த பாண்ட் நீங்க செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்தோன இரண்டாம் நிலை சந்தைக்கு வந்தோன இந்த பாண்டை நீங்க டிரான்சாக்ட் பண்ணலாம் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டருக்கு இத விற்கலாம் அப்படி உங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு உரிமையை கொடுக்கிறது அப்ப நீங்க இந்த இரண்டாம் நிலை சந்தையில் இரண்டாம் நிலை சந்தையில் நீங்கள் செய்யும் இந்த விற்பனைக்கு ஒரு விலை இருக்கு இந்த முறியை நீங்க விற்கிறீங்கன்னா இந்த முறிக்கு ஒரு விலை இருக்கிறது சரி இந்த விலையை தான் நாங்க சொல்றோம் இந்த விலை அப்போது இருக்கின்ற சந்தை வட்டி வீதங்களால் பாதிக்கப்படுகிறது அதை தான் நாங்கள் வட்டி வீத நேர்வுன்னு சொல்றோம் ஏன் இது நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு இரண்டு வருட முதிர்வு இரண்டு வருட முதிர்வு காலத்தை மீதமாக கொண்டுள்ள ஒரு முறி சரியா அதே தருணத்துல நான் இங்க பார்க்க போறது இது வந்து சந்தை வட்டி வீதம் இது வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் நீல நாங்க பார்க்க போறது முறிக்கான விலை இப்ப இந்த முறி ஒரு நிலையான வட்டி வீதத்தை கொண்ட முறி சரி அதாவது இந்த முறிக்கு உங்களுக்கு 10% தான் நிலையான வட்டி வீதமாக இருக்கிறது சரியா இப்ப இன்ன 2 வருட காலம் எஞ்சி இருக்கிறது இன்ன 2 வருட காலத்தில் இது கம்ப்ளீட்டா முதிர்வு அடையும் அப்ப இந்த மாதிரியான ஒரு தருணத்துல இப்ப நாங்க சந்தையில என்ன மாதிரி வட்டி வீதங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் சரியா இப்ப சந்தையில வட்டி வீதம் தொடக்கத்துல குறைஞ்சு கொண்டு இருந்திருக்கு அவரேஜா 5% சொல்லுவாமே ஓகே பிறகு கூடிக்கொண்டு 12% மட்டும் போயிருக்கு அது இன்னும் கூடிக்கொண்டு ஒரு 16% மட்டும் போயிருக்கு சரி பிறகு கடைசி 3 மாத காலத்துல வட்டி வீதம் குறைவடைந்து நல்ல டிராஸ்டிக்கா குறைவடைந்து 3% மட்டும் வந்துவிட்டது இப்ப இதுதான் சந்தை வட்டி வீதத்தின் மாற்றங்கள் இப்ப நீங்க இந்த முறியை முறியில் முதலீட்டு செய்திருக்கும் ஒரு முதலீட்டாளராக 10% வட்டியாக பெறுகின்றீர்கள் சரியா ஆனா சந்தையில உங்களுக்கு தொடக்கத்துல கிடைக்கிறது 5% மட்டும்தான் அப்ப உங்களுக்கு இந்த முறி ஒரு முக்கியமான இல்லடி ஒரு நல்ல வருமானம் தருகின்ற முறியா ஓ 10% தாராங்க இல்லடி மார்க்கெட் ரேட் வந்து 5% தான் அப்ப நீங்க இந்த முறிய விற்க வருவீர்களா சந்தைக்கு இல்ல அப்ப
நீங்க விற்க வராட்டி மற்றவங்களும் விற்க வர மாட்டாங்க. அப்ப சப்ளை, இந்த பாண்டுக்கான சப்ளை குறையும், செல்லர்ஸ் குறைவாங்க. சரியா? இப்ப என்னிடம் இந்த முறி இல்லை. சரியா? இப்ப எனக்கு இந்த இப்படி ஒரு முறி இருக்கிறதுன்னு நியூஸ் வருது. எனக்கு தெரியும் சந்தையில 5% தான் ரேட் போகுது, ஆனா இந்த முறையில 10% தராங்க. அப்ப நான் இதை வாங்க விருப்பப்படுவேன். என்னை போல் எத்தனையோ பேர் வாங்க விருப்பப்படுவார்கள். அப்ப இதை வாங்க இருக்கும் நபர்கள் அதிகரிப்பார்கள், விற்க இருக்கும் நபர்கள் குறைவார்கள். அப்ப கேள்வி அதிகரித்து நிரம்பல் குறையும் போது என்ன நடக்கிறது? இந்த முறையின் விலை அதிகரிக்க தொடங்க அதிகரிக்க போகிறது. சப்ளை குறைஞ்சு டிமாண்ட் அதிகரிக்கிறது. நிறைய பேர் இதுக்காக டிமாண்ட் பண்றாங்க. அப்ப இதனுடைய விலை முதல்ல 100 ரூபாய் என்று வைங்களன் அதிகரிக்க தொடங்குகிறது. அதிகரிக்க தொடங்குகிறது. ஓகேவா? முதல்ல இது 100 வாங்கின இஷ்யூ பிரைஸ் வந்து 100 சொன்னா இது கூடிச்சு. ஓகே, இப்ப 6 காலங்கள் முடிவடைந்த பிறகு சந்தை விலை இன்னும் கூடுகின்றது. அப்ப இப்ப சந்தை விலை 12%. இப்ப உங்களுக்கு இது ஒரு லாபமான முறியா? சந்தையில 12% கிடைக்கும் போது உங்களுடைய முறி உங்களுக்கு கொடுப்பது 10% மட்டும்தான். இப்ப உங்களுக்கு அது அவ்வளவு முக்கியமானது இல்லை, அவ்வளவு வருமானம் தரும் முறியாக இல்லை. அப்ப நீங்க இதை இனி விற்க வருவீங்க. நீங்க சொல்லுங்க 10% காணாது, இதை வித்துட்டு நாங்க இந்த பணத்தை வச்சு 12% தருகின்ற ஒரு முறையில முதலீடு செய்வோம். அப்ப விற்க நிறைய பேர் இந்த முறியை விற்பதற்கு இதனுடைய முதலீட்டாளர்கள் சந்தைக்கு வருவார்கள். இப்ப நான் இந்த முறியை இன்னும் வாங்கியல, ஆனா இந்த முறியை நான் கண்டா நான் இதை வாங்க விரும்புவேனா? 10% தான் தருகிறது. சந்தையில மற்ற கருவிகள் 12% தருகிறார். அப்ப நான் இதை வாங்க விருப்பப்பட மாட்டேனே, என்னுடைய வருமானம் குறையும் விதமாக இது அமைகிறது. அப்ப நான் என்ன செய்வேன்? இதற்கான பிட்டை நான் போட மாட்டேன், நான் வாங்க வர மாட்டேன். அப்ப வாங்கவிருக்கும் நபர்கள் குறைந்து, அதாவது கேள்வி குறைந்து நிரம்பல் அதிகரிக்கும் போது என்ன நடக்கிறது? இந்த முறையின் விலை குறைய தொடங்குகின்றது. இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த முறையின் விலை குறைய தொடங்குகிறது. இது 16% இன்னும் குறையும். சந்தையில இன்னும் அதிகமாக தருகின்றது. ஆனா திருப்பி இது 3% சந்தை வட்டு வீதம் வரும்போது 10% 3% ஒப்பிட்டு பார்த்தால் 7% உங்களுக்கு இன்னும் அடிஷனலா வரப்போகுது. அதனால திருப்பி இதனுடைய விலை இரண்டாம் நிலை சந்தையினுடைய இந்த முறையின் விலை அதிகரிக்க தொடங்குகிறது. இதுலதான் நாங்க சொல்றது இன்ட்ரெஸ்டுக்கும் பிரைஸுக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சரி, இப்ப இந்த டயக்ராம வச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க ஒரு முதலீட்டாளராக, சரியா, நீங்க ஒரு முதலீட்டாளராக எந்த தருணத்துல இடர் நேர்வை சந்திப்பீங்க? உங்களுக்கு உங்களுடைய முறியை நீங்கள் வாங்கிய விலைக்கு விட, இப்ப நீங்க வாங்கும் போது 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க வாங்கிய விலையை விட ஒரு அதிகமான விலைக்கு விற்க சந்தர்ப்பம் வந்தால் அது ஒரு இடர் நேர்வா? இல்லை, அது உங்களுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஆனா நீங்க வாங்கின விலையை விட குறைய விலைக்கு விற்க வேண்டி வந்தா அது உங்களுக்கு ஒரு இடர் நேர்வு. அப்ப இந்த டைம் லைன்ல வட்டி வீத இடர் நேர்வு வாரது இந்த கேப்ல தான். அதாவது சந்தை வட்டி வீதம் அதிகரித்து உங்களுடைய அந்த முறையின் விலை குறையும் போதுதான் வட்டி வீத இடர் நேர்வு அந்த முதலீட்டாளர் சந்திக்க நேருகின்றது. சரியா? அதை குறிச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததா இருக்கிறது கடன் இடர் நேர்வு, கிரெடிட் ரிஸ்க். அப்ப இந்த கிரெடிட் ரிஸ்க் என்ன, வெளியீட்டாளரின் கடன் மதிப்பீடு குறையணும் அல்லது அவர் வட்டி அல்லது அசலை திரும்பி கொடுக்காமல் அதை டிஃபால்ட் பண்ணணும்.
அப்படி நடந்தால் உண்டு கடன் மதிப்பீடு குறையோனும் அல்லது அந்த ஒப்பந்தித்த கொடுப்பனவை அவர் கொடுத்தில்லை. இது ரெண்டுல ஏதாவது உண்டு நடந்தாலும் அதை நாங்கள் கடன் இடர் நேர்வாக கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்ப அந்த கடன் இடர் நேர்வு அதிகரிக்கும் போது இரண்டாம் நிலை சந்தையில இதை வாங்க விரும்புவார்களா? இல்ல. அப்ப இரண்டாம் நிலை சந்தையில இந்த கருவிக்கான விலை குறையும். சரியா? இந்த கருவிக்கான விலை குறையும் போது அது ஒரு இடர் நேர்வாக அமைகிறது. இடர் நேர்வாக முதலீட்டாளருக்கே அமைகிறது. ரிஸ்க் அந்த இன்வெஸ்டருக்கு. இப்ப இந்த கிரெடிட் ரிஸ்க் அதிகரிக்கும் போது அதர் ஹேண்ட் வட்டி வீதம் அதே மாதிரி வைக்க முடியுமா? இல்ல. முதலீட்டாளர் கேட்பார், எனக்கு ஒரு அதிக வட்டியே தாங்க, ஏன்னா இரண்டாம் நிலை சந்தையில எனக்கு இது விற்க முடியாது. அப்ப அந்த இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் எனக்கு கம்பன்சேட் பண்ண எனக்கு ஒரு அடிஷனல் ரிட்டர்னை தரேன்னு கூட இந்த உரிகளினுடைய அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகரிக்கும். பணப்புழக்க இடர் நேர்வு. இது வாரது நீங்க ஒரு குறைந்த பணப்புழக்கம் கொண்ட ஒரு கடன் கருவியில முதலீடு செய்தீங்க. இப்ப நான் ஒரு முறியை வாங்கி எனக்கு இப்போ இது ஒரு 10 வட காலத்திற்கான முறி, எனக்கு இப்போ 2 வட கால முடிவிலே பணம் அவசரமா வேணும். நான் இரண்டாம் நிலை சந்தையில போய் இதை விற்க வரும்போது இதை வாங்குவதற்கு யாருமே இல்லை. அப்ப நான் இந்த 10 வருடம் மட்டும் இதை வச்சிருக்கணும், எனக்கு உடனடியாக இதை சந்தையில் விற்க முடியாது. அப்ப பணப்புழக்க இடர் நேர்வு. யாருமே இல்லை அல்லது குறைந்த பேர் இருக்கிறாங்க. வாங்க இருப்பவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான். அப்ப அந்த ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் குறைச்சு குறைச்சு விலையை கேட்பாங்க. அப்ப நான் விலை விற்க வேண்டிய விலை இன்னும் குறையும் போது அது முதலீட்டாளருக்கு பணப்புழக்க இடர் நேர்வை உருவாக்குகின்றது. அந்நிய செலவாணி வீத இடர் நேர்வு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க். இது வாரது நீங்க ஒரு வெளிநாட்டு நாணயத்துல குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு முறையில நீங்க முதலீடு செய்தீங்கண்டா உங்களுடைய வட்டியும் வருகின்றது அந்த வெளிநாட்டு நாணயத்துல தான். அப்ப அந்த இப்ப உங்களுக்கு யோசிங்க, ஒரு டாலர் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்டும் டாலர்ஸ். சடிதியும் மார்க்கெட்ல எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ரிஷியேட் ஆனா, அதாவது நீங்க ஒரு டாலரை கொடுத்து இப்ப 190 ரூபீஸ் பெற முடியும். சரியா? ஆனா இப்ப நீங்க ஒரு டாலரை கொண்டாந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது இப்ப உங்களுக்கு கிடைக்கிற ருபி அமௌண்ட் 150 தான் சொன்னா அது முதலீட்டாளருக்கு ஒரு ரிஸ்கா அமையும். பிறகு பணவீக்க இடர் நேர்வு. இது மிக மிக எளிது. பணவீக்க இடர் நேர்வு ஏன் வருகிறது? உங்களுக்கு தெரியும், யூஷுவலா முறிகளினுடைய வட்டி வீதங்கள் நிலையான வட்டி வீதங்கள். அப்ப நிலையான வட்டி வீதங்கள் உங்களுடைய கொடுப்பனவும் நிலையாக அமையும். 1000 ரூபாய் தான் ஒவ்வொரு 6 மாதமும் மாதிரி. அப்ப பணவீக்கம் எவ்வாறு அதிகரித்தாலும் உங்களுக்கு அதே 1000 தான். அப்ப அதனுடைய உண்மையான அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து குறைகின்றது. அது முதலீட்டாளருக்கு ஒரு இடர் நேர்வாக அமையும். விளைவு வளைகோட்டின் இடர் நேர்வு. அதாவது விளைவு வளைகோட்டில் ஒரு இணையற்ற மாற்றத்தால் கடன் கருவிகளின் விலைகள் மாறும் போது அது அந்த முதலீட்டாளருக்கு ஒரு பாதகமாக அமைகிறது. இப்போ உங்களுக்கு தெரியணும், நாங்கள் விளைவு வளைகோட்டை டீட்டெயிலாக பார்த்தினாங்க இல்லையா? இப்போ இதுதான் ஒரிஜினலான விளைவு வளைகோடுன்னு வைங்க. சந்தையில் வட்டி வீதங்கள் அனைத்து முதிர்வு காலங்களுக்கும் ஒரே விதமாக கூடினால் இந்த பிரச்சனை வராது. சரியா? அப்ப இது என்ன, ஒரு இணை மாற்றம், பரலலாவே இது ஷிஃப்ட் ஆகுது. ஈல்ட் கர்வ் ஒரு பரலல் ஷிஃப்ட் எடுக்குது. அப்ப நோ இஷ்யூஸ். ஆனா ஒரு இணையற்ற மாற்றத்தில், அதாவது குறுகிய காலத்திற்கான வட்டி வீதம் குறைந்த விதத்தில் அதிகரித்து நீண்ட காலத்திற்கான வட்டி வீதம் அதிக விதத்துல கூடுது, இல்லாட்டி மற்ற பக்கம் கூட நடக்கலாம். சரி, இப்படி இருக்கிற இதுதானே ஒரிஜினல் ஈல்ட் கர்வ். ஓகே, இதுதான் ஒரிஜினல் ஈல்ட் கர்வ்.
இப்ப இது ரிவைஸ்ட் ஆகி வரும்போது என்ன நடந்திருக்கு ஆன் ரிவிஷன் இப்ப இப்படி வந்திருக்கு லாங் டம் கூடி இருக்கு லாங் டம் கூடி இருக்கு ஷார்ட் டம் குறைவாக தான் கூடி இருக்கு ரெண்டுமே கூடி இருக்கு ஆனா அந்த மேக்னிட்யூட் வந்து லாங் டம்க்கு தான் ஹை இப்ப இப்படி மாறாம அஸ்யூம் பண்ணுங்க இது இவ்வாறு மாறி இருந்தால் அதாவது குறுகிய காலத்திற்கான வட்டி வீதம் அதிகமாக உயர்ந்து குறுகிய காலத்திற்கான வட்டி வீதம் அதிகமாக உயர்ந்து நீண்ட காலத்திற்கான வட்டி வீதம் குறைவாக உயர்ந்தாலும் இந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு விளைவு வளைகோட்டின் இடர் நேர்ந்து வருகிறது எனி டிரெக்ஷன் ஆனா அந்த சேஞ்ச் பேரலல் சேஞ்ச் ஆக இல்லாட்டி உங்களுக்கு ஈல்ட் கர்வ் ரிஸ்க் கட்டாயமா உங்களுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும் நீங்க விளைவு வளைகோட்டின் இடர் நேர்வை சந்திக்க நேரிடுகிறது இப்ப அதற்கான ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணுங்க நீங்க ஒரு முதலீடு நீங்க வந்து ஒரு வைப்பை பெற்றுக்கொண்டு ஒரு கடனை கொடுக்கின்றீர்கள் சரியா அப்ப கடன் கொடுக்கும் போது நீங்க கடன் கொடுக்கிறது கொடுக்கும் போது ஒரு 1 இயர் ரேட்டை தான் பேஸ் பண்ண போறீங்க அப்ப நீங்க 1 இயர் ட்ரெஷரி பில்லுக்கு பிளஸ் 2 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களோட இது வந்து லோன் இது வந்து உங்களோட ஒரு டிபாசிட் நீங்க டிபாசிட் எடுத்து தான் இத கொடுக்க போறீங்க இப்ப டிபாசிட்க்கு நீங்க என்ன எடுக்க போறீங்க அஸ்யூம் பண்ணுங்க நீங்க 90 டே ட்ரெஷரி பில் எடுக்க போறீங்க 90 டேஸ் 90 டே ட்ரெஷரி பில்லுக்கு நீங்க 2% ஆட் பண்ண போறீங்க அதுதான் இப்ப உங்களோட ரேட்ஸ் இப்ப ஆன்கோயிங் மார்க்கெட் ரேட்ஸ் அந்த நேரத்துல இந்த 90 டே ட்ரெஷரி பில்லுக்கு வந்து 8% என்று வைங்க ஓகே இந்த 1 இயர் ட்ரெஷரி பில்லுக்கான ரேட் 10% என்று வை 12% வைப்போமே அப்படி பேசு 12% சரி அப்ப இதுக்கு ஒரு மார்ஜின் போட்டீங்கன்னா 2% மார்ஜின் அப்ப நீங்க உங்களோட டிபாசிட்டுக்கு கட்டுற ரேட் வந்து 10% ஓகே இங்கால உங்களோட லோனுக்கு உங்களோட லோன் எடுத்த கஸ்டமர் உங்களுக்கு கட்டுறது வந்து 14% ஓகே இப்ப உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு 10% நீங்க டிபாசிட்டருக்கு கட்டுறீங்க 14% உங்களுக்கு வருது அப்ப நெட்டா உங்களுக்கு 4% கெயினா அமையுது ஓகேவா இனி ஈல்ட் கர்வ்ல ஒரு ஷிஃப்ட் வருது அப்ப ஷார்ட் டேர்ம் ரேட் குறுகிய கால வட்டி வீதங்கள் அதிகரித்து அப்ப குறுகிய கால வட்டி வீதங்கள் அதிகரித்து நீண்ட கால வட்டி வீதங்கள் எந்த விதமான மாற்றமுமே நடைபெறவில்லை அப்ப என்ன நடக்கும் பார்ப்போம் அப்ப
இந்த குறுகிய கால வட்டி வீதம் 8% இருந்து இப்ப 10% மாறி இருக்கிறது. சரி, 10% அதிகமாகி இருக்கு. ஆனா மற்ற பக்கத்துல நீண்ட காலத்திற்கான வட்டி வீதங்கள் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. சரியா, 12% இருக்கு. அப்ப இந்த அதிகரிக்கும் குறுகிய கால வட்டி வீதத்திற்கு நீங்க 2% மார்ஜினா ஆட் பண்ணி மொத்தமா நீங்க வைப்புக்கு கொடுக்கிற வட்டி வீதம் 12%. ஆனா இங்கால உங்களுடைய அந்த லோனுக்கு உங்களுக்கு வார இன்கம்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அதே 2% தான் மார்ஜின். உங்களுக்கு 14% தான் நீங்க கலெக்ட் பண்றீங்க. இப்ப ஒரு 12% காஸ்டுக்கு 12% காஸ்ட் 14% தான் உங்களோட இன்கம். இப்ப உங்களோட மார்ஜின் ஒன்லி 2%. இதுல விளங்குதா? லாஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவடையும் போது அது உங்களுக்கு ஒரு இடர் நேர்வாக அமைகிறது. இப்படிதான் அந்த ஈல்ட் கர்வ் ஷிஃப்ட் உங்களுக்கு ஹிட் ஆக போகுது. சரியா? கடைசியாக நாங்க பாக்குறது மறு முதலீட்டு இடர் நேர்வு. இப்ப இது வந்து ஒரு முக்கியமான இடர் நேர்வு. இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க், மறு முதலீட்டு நிறுவனம் இடர் நேர்வு என்பது நீங்கள் ஒரு முதலீட்டை மேற்கொண்டிருக்கீங்க. சரியா, இப்ப அந்த முதலீடு உங்களுக்கு ஒரு நல்ல வட்டி வருமானத்தை கொடுக்கிறது. சரியா, ஆனால் உங்களுக்கு தெரியும் சந்தையில அந்த மாதிரியான ஒரு நல்ல வட்டி வீதம் தரும் கருவி ஒன்று இல்லை. சந்தை வட்டி வீதம் குறைந்திருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு இடர் நேர்வு இருக்கிறது. சடிதியும் இந்த கருவி முதிர்வடைந்தால் அல்லது இந்த கருவியை வெளியிட்டவர் மீள பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப பெறும், அது சரி. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை சந்தையிலே போய் நீங்கள் மறு முதலீடு செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கும் வட்டி வீதம் மிக மிக குறைவு. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹையர் இன்கம்ல இருந்து இப்ப நீங்க லோ இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு மாறுறீங்க. அப்ப அது உங்களுக்கு ஒரு இடர் நேர்வாக அமைகிறது. இந்த முதல்ல பார்த்த இதே டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சந்தை வட்டி வீதம் வந்து 5% தான். ஆனா உங்களுடைய முறி உங்களுக்கு 10% கொடுக்குது. அப்ப இந்த மாதிரியான தருணத்துல நீங்கள் சடிதியும் உங்களுடைய இந்த முறையை விற்றால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைத்து நீங்கள் சந்தைக்கு வந்து முதலீடு செய்யும் போது சந்தை உங்களுக்கு தரும் முதலீடு 5% தான். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வட்டி வீத இடர் நேர்வு இல்லை, ஆனால் மறு முதலீட்டு இடர் நேர்வு இருக்கிறது. இதுதான் இங்கே நடக்குது. இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு 10% முறியின் வட்டியாக கிடைத்தாலும் சந்தை வட்டி வீதம் 3% தான். அப்ப இங்க பாருங்க, இந்த கடைசியில இதனுடைய முதிர்வு கிட்டையாகுது. முதிர்வின் போது உங்களுக்கு வரும் பணத்தை நீங்கள் சந்தையில் மறு முதலீடு செய்யும் வட்டி வீதம் 3%. அப்ப நீங்க 10% 3% உங்களுடைய வட்டி குறையும் போது உங்களுக்கு அது இடர் நேர்வாக அமையும். மறு முதலீட்டு இடர் நேர்வு வருவது சந்தை வட்டி வீதம் குறையும் போது, அதுவும் உங்களுடைய முறியின் வருமானத்தை விட குறையும் போதுதான் உங்களுக்கு அந்த மறு முதலீட்டு இடர் நேர்வு அமைகிறது. சரியா? இனி நாங்க பார்க்க போறது இந்த படுகடன் மூலதன கருவிகளின் வகைகள் என்ன. நாங்க ப்ராடா இந்த டெட் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். முறிகள், தொகுதி கடன்கள், அதாவது பாண்ட்ஸ் அல்லது டிபென்ச்சர்ஸ். இப்ப முறிகளை நாங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா முறிகள் யூஷுவலாவே
ஒரு பாதுகாக்கப்பட்ட கடன் கருவிகள், அதாவது ஒரு பிணையத்தோடு வருகின்ற கடன் கருவிகள் அல்லது இடர் நேர்வு குறைந்த கடன் கருவிகளாக அமைகிறது. அதனால முறிகளை நாங்கள் செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்றது, பாதுகாக்கப்பட்ட ஒரு கடன் கருவியாக அமைகிறது. சரியா? முறிகள் அதிகபட்சமாக வெளியிடப்படுவது அரசாங்கத்தாலே தான், நிறுவனங்களும் வெளியிடுகின்றது. ஆனால் எங்களை நாட்டில் மிக மிக குறைவு. எங்களை நாட்டில் நிறுவனங்கள் கூடுதலாக போகிறது தொகுதி கடன்களுக்கு தான். சரியா? வெளிநாட்டில் சில நிறுவனங்கள் முறிகளுக்கு போகிறது, ஆனால் யூஸ்வலாக அது அரசாங்கம் தான் வெளியிடுகின்றது. ஓகே, அப்போ முறிகள் கூடுதலாக நிலையான வட்டி வீதத்தை கொண்டிருக்கின்றது. சரியா? அப்போ ஒரு நிலையான வட்டி வீதத்தை கொண்டு அதை பொறுத்து தான் நிதிகளை வந்து வட்டிக்கான செலவை அவர்கள் செலுத்துவார்கள். சரியா? அதோடு முதிர்ச்சியின் போது ஒரு முறியின் முதிர்ச்சியில் கட்டாயமாக அசல் தொகை திருப்பி செலுத்தப்படுகின்றது. தொகுதி கடனை பார்த்தீங்கன்னா தொகுதி கடன்கள் வந்து கூடுதலாக நிறுவனங்கள் தான் வெளியிடுகின்றது. அதுவும் தொகுதி கடன்கள் பொதுவாக பாதுகாக்கப்பட்ட விதத்திலும் வெளியிடப்படுகின்றது, பாதுகாப்பற்ற விதத்திலும் அவை வெளியிடப்படுகின்றது. செக்யூர்டும் இருக்கு, அன்செக்யூர்டும் இருக்கு. இப்ப இதை வச்சு இந்த ரெண்டு மூலதன கருவிகளையும், இந்த ரெண்டு படுகடன் மூலதன கருவிகளையும் நாங்கள் வித்தியாசப்படுத்தலாம். முறிகள் எடுத்துக்கொண்டா அதிகமாக அவை பாதுகாக்கப்பட்ட கடன் கருவிகள், ஆனால் தகுதி கடன்கள் ரெண்டு விதத்திலையும் வெளியிடப்படலாம். முறிகள் கூடுதலாக அரசாங்கத்தாலே வெளியிடப்படுகின்றது, ஆனால் தொகுதி கடன்கள் அதிகபட்சமாக நிறுவனங்களாலே வெளியிடப்படுகின்றது. முறிகள் தொகுதி கடன்களை ஒப்பிட்டு பார்க்கையில் மிக நீண்ட கால கருவியாக அமைகிறது. ஏனென்றால் தொகுதி கடன்கள் பொதுவாகவே 5 வருட காலத்தை தான் முதிர்வாக கொண்டிருக்கின்றது. 5 வருட காலத்தை விடவும் அதிகமான முதிர்வு காலத்தை கொண்ட தொகுதி கடன்களும் இருக்கிறது. ஆனால் அப்படி இஷ்யூ பண்ற போது அந்த வெளியீட்டு நிறுவனம் மிக மிக ஒரு அதிக கடன் மதிப்பீடுகளை கொண்ட வெரி ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமா இருக்கும். ஏனென்றா 10 இயர்ஸுக்கு தான் அந்த டிபெஞ்சர் போகுது. அப்ப 10 இயர்ஸ்னு சொன்னா அந்த நிறுவனம் 10 வருட காலங்கள் தாக்கி பிடித்து இந்த சந்தையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். சரியா? அதனாலதான் ஒரு 5 இயர்ஸ விடவும் இஷ்யூ பண்றாங்க டிபெஞ்சர்ஸ். ஆனா அப்படி இஷ்யூ பண்ணும் போது அந்த இஷ்யூவிங் என்டிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா பொதுவாக 5 வருட காலத்துக்கு தான் நீங்க தொகுதி கடன்களை பார்க்கலாம். அதே மாதிரி இடர் நேர்வை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறிகளுக்கான இடர் நேர்வு குறைய, ஏனென்றா அதை அரசாங்கத்தால அல்லது பாதுகாக்கப்பட்ட ஒரு விதத்துல தான் இந்த கடன் கருவி வெளியிடப்படுகிறது. ஆனா தொகுதி கடன்களோட இடர் நேர்வு ஒப்பீட்டளவில் அதிகம். அதே மாதிரி குறைந்த இடர் நேர்வு இருக்கும் போது ஒரு குறைந்த வட்டி விதத்தை தான் முறிகள் எங்களுக்கு தருகின்றது. அதிக கடன் இடர் நேர்வுகள், அதிக இடர் நேர்வுகள் இருப்பதனால தொகுதி கடன்களுடைய வட்டி வீதம் முறிகளை பார்க்கும் போது அதை விட அதிகமாக அமைகிறது. இப்ப நாங்க முறிகளின் வகைகளை பார்க்க போறோம். முதலாவது மற்றும் முக்கியமான வகை வந்து திரைசேரி முறிகள், அதாவது ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்று நாங்க சொல்றது. ட்ரெஷரி பாண்ட்ஸ் கட்டாயமா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு இது. ஓகே, அப்ப திரைசேரி முறிகள் அரசாங்கங்களாலே வெளியிடப்படுகின்றது. அதனாலே இவை கடன் இடர் நேர்வு அற்ற முறிகளாக அமைகிறது. பிறகு சுக்குக் முறிகள். இந்த சுக்குக் முறிகள் என்பது இஸ்லாமிய ஷரியா வழக்கத்திற்கு இணக்கமான கருவிகளாகும். இதுல ஃபண்ட் வடிவ வந்தியில ஷா என்ற வேர்ட் தான் வர்றதுக்கு, ஷரியா வழக்கத்துக்கு ஏற்ப அல்லது ஷரியா சட்டத்திற்கு ஏற்ப வெளியிடப்படுகின்ற ஒரு கடன் கருவி. இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலா பிறகு பார்ப்போம். பிறகு நிறுவன முறிகளும் இருக்கிறது, அதாவது முறிகள் நிறுவனங்களாலே வெளியிட்டால் அதை நாங்கள் நிறுவன முறிகள் என்று சொல்றது. அதே மாதிரி அழைக்கக்கூடிய அல்லது விற்கும் முறிகள், கோலபல் அல்லது புட்டபல் பாண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்றது. இது ஒரு முக்கியமான முறி வகை. அதை நாங்கள் என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம்.
இப்போ ஃபைனான்ஸில் கால் புட்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், சரியா? கால் என்ற அந்த வார்த்தை என்னத்தை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், பைங்கை தான் நாங்கள் மீன் பண்ணுறோம். ஏதாவது வாங்கும் போது அதை நாங்கள் கால் பொசிஷன் சொல்றது கால். புட் நாங்கள் சொல்றது விற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தான். இப்போ உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சிருக்கணும்னா, கால் அழைக்கும் போது நீங்கள் அதை வாங்க போறீங்க, அந்த ஐட்டம் உங்களுக்கு வரப்போகுது, அந்த பொருள் உங்களுக்கு வரப்போகுது. அதனால அதை பைங்கிறது வாங்கிறது தான் அது குறிக்குது. புட்டபிள் அல்லது விற்கும் உரிகள்னா நீங்க அதை விற்கிறதுக்கு தான் நீங்க எத்தனைக்கின்றீர்கள், சரியா? இப்ப இந்த அழைக்கக்கூடிய முறிகள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதை மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த முறி கொடுக்கின்றது. இப்ப ஒரு முறியை நீங்கள் வெளியிடும் போது, சரியா, ஒரு முறியை நீங்கள் வெளியிடும் போது இது வந்துதான் இஷ்யூ, இதுலதான் நீங்க இஷ்யூ டேட். ஓகே, இது வந்து மெச்சூரிட்டி. ஓகே, இப்ப இஷ்யூ டேட் அன்னைக்கு என்ன நடக்கும், கம்பெனி வந்து செல்ஸ் த பாண்ட், அந்த முறியை அவர்கள் விற்பார்கள். செல் பாண்ட் கெட் மணி, அவங்களுக்கு பணம் வரும், முறியை விற்பார்கள். இன்வெஸ்டர், இன்வெஸ்டர் என்ன செய்யறது, முதலீட்டாளர் பை பாண்ட், அவர் அந்த தருணத்துல தான் அந்த முறியை வாங்குவார். பை பாண்ட் மணி, பணத்தை கொடுத்து அவர் முறியை வாங்குவார். இப்ப முதிர்வின் போது என்ன நடக்கும், முதிர்வின் போது இதுல ஆப்போசிட், கம்பெனி இன்வெஸ்டர். முதிர்வின் போது என்ன நடக்கும், கம்பெனி கிவ் மணி, பை பாண்ட். இன்வெஸ்டர் என்ன செய்யறார், கெட் மணி, தான் முதலீட்டு செய்த தொகையை மீள பெற்றுக்கொண்டு செல் பாண்ட், தன்னிடம் வைத்திருக்கும் முறியை அந்த நிறுவனத்துக்கே திருப்பி கொடுக்கின்றார். ஓகே, இதுதான் நடைபெறுது யூஷுவலா. இப்ப அழைக்கக்கூடிய முறிகள்ல உங்களுக்கு முதிர்வு வரை காத்திருக்காமல் அதற்கு முதலே இந்த முறியை மீள வாங்கக்கூடிய ஒரு உரிமையை தான் அழைக்கக்கூடிய முறிகள் உங்களுக்கு தருகிறது, சரியா? அப்ப முதிர்ச்சி மற்றும் வைத்திருக்காமல் அதற்கு முன்பே வாங்கக்கூடிய உரிமை, முதிர்வின் போது வாங்கக்கூடிய உரிமை யாரு, கம்பெனிக்கு தான் இருக்கு. அப்ப அதற்கு முதலே இதை வாங்குகின்ற உரிமையும் கம்பெனிக்கு தான் போய் சேரும். அப்ப முதிர்வு மட்டும் இல்லாமல் அதற்கு முதல் எந்த நேரத்திலேயும் கம்பெனியாலே அந்த உரிமையை மீள வாங்க முடிகின்றது, அதைத்தான் அழைக்கக்கூடிய முறிகள் என்று சொல்றது. ஒன்று, அந்த முறியின் முழு பகுதி அல்லது ஒரு பகுதியை முதிர்வுக்கு முன்னர்
அந்த வெளியிடும் நிறுவனத்தால் கொள்வனவு செய்கின்ற அந்த உரிமையை கொடுக்கும் கருவிதான் அழைக்கக்கூடிய முறி. இப்ப ஏன் இந்த நிறுவனம் முதிர்வுக்கு முதல் ஏன் இந்த நிறுவனம் முதிர்வுக்கு முதல் அந்த தொகையை மீள பெற்று அந்த முறியை மீள பெற்றுக் கொள்கின்றார்கள் ஏனென்று சொன்னா, ஒரு மெயின் ரீசன் வந்துதான் இவங்க இதை வெளியிடும் போது ஒரு நல்ல வட்டி விதத்துல வெளியிட்டு இருப்பாங்க. ஏன்னா சந்தை வட்டி விதம் அந்த நேரம் அதிகமாக இருக்கும். அப்ப இவங்க இத 15% வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப போக போக வெளியிடும் போது இது வந்து 15% என்று வைங்களேன் வெளியிட்ட வட்டி வீதம். அப்ப சந்தை வட்டி வீதம் 14% இருந்துச்சு. அப்ப இந்த வட்டி வீதம் சரியாக அமைந்தது. ஆனா அதற்கு அப்புறம் சந்தை வட்டி வீதம் 10% அமைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 8% அமைச்சிட்டு இப்ப அந்த நிறுவனம் 15% அதிக வட்டியை கொடுத்து அதிக வட்டி செலவை தாங்கி கொண்டு கடன் பெற்றிருக்கிறது. அப்ப மீள அழைக்க கூடிய உரிமை அதுக்கு இருந்தா அந்த நிறுவனம் என்ன செய்வாங்க, பணத்தை திருப்ப முதலீட்டாளருக்கு கொடுத்து முறிகளை திருப்பி வாங்கி இந்த அதிக வட்டியை கொண்டிருக்கின்ற முறியை அவங்க செட்டில் பண்ணுவாங்க. செட்டில் பண்ணி புது முறியொன்றை வெளியிடுவார்கள் குறைந்த வட்டி வீதத்துக்கு. விளங்கிச்சாப்ப அந்த கம்பெனிக்கு தான் அதற்கான பெனிஃபிட் வருகிறது. இப்ப கம்பெனிக்கு அப்படி அதுக்கான பெனிஃபிட்ட வரும்போது இப்ப யாரு லூஸ் பண்றா, நீங்க இன்வெஸ்டர் என்று சொன்னா, நீங்க 15% இந்த முறையில முதலீடு செஞ்சிருக்கிறீங்க, சந்தை வட்டி வீதம் குறைந்து கொண்டு போகிறது 8%. அப்ப நீங்க தான் இப்ப பெனிஃபிஷியலா இருக்கீங்க, உங்களுக்கு தான் ப்ராஃபிட் வருது. அந்த நேரத்துல பார்த்து வெளியிட்ட நிறுவனம் வந்து இங்க பாருங்க, நாங்க இந்த முறையை கேன்சல் பண்றோம், திருப்பி நான் உங்களுக்கு பணத்தை தந்துட்டு நீங்க எங்களுக்கு வாங்குற முறைகளை திருப்பி தாங்க வேண்டாம், நீங்க அதுக்கு அவாய்ட் பண்ணணும், அந்த கண்டிஷனோட தான் வாங்குனீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் போய் நீங்க சந்தையில் மேற்கு கருவியில முதலீடு செய்யும் போது குறைந்த வட்டிதான் முதலீடு செய்ய போறீங்க. அப்ப உங்களுக்கு மறு முதலீடு, அப்ப முதலீட்டாளர் அதிகமான ஒரு இடர் நிர்வை சந்திக்கக்கூடிய ஒரு முறியாகத்தான் அழைக்கக்கூடிய முறிகள் அமைகிறது. அதனால அழைக்கக்கூடிய முறியொன்று நாங்கள் ஒரு சாதாரண முறையையும் ஒப்பிட்டு பார்த்தால், ஒரே விதமான இடர்நேர்வுகளையும் அல்லது ஒரே விதமான முதித்தை கொண்டிருந்தாலும் ஒரு அழைக்கக்கூடிய முறையின் வட்டி வீதம் அதிகமாகத்தான் நம்மை, ஏனென்றால் அதில் முதலீடு செய்கின்ற நபருக்கு தெரியும் இதுல முதலீடு செய்தா கம்பெனிக்கு தான் பெனிஃபிட். நேரத்திலேயே இவர்கள் இதை பைக் பண்ணி நான் ஒரு இன்வெஸ்டர் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துடும். அதனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு அழைக்கக்கூடிய கோலபல் பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நார்மல் பாண்டை விட அதிகமா தான் அமையும். சரியா, இந்த புட்டபல் பாண்ட் அது விற்கக்கூடிய முறிகள், விற்கக்கூடிய முறிகள் வந்து அது அழைக்கக்கூடிய முறிகளை மாதிரியே தான். அழைக்கக்கூடிய முறிகள்ல வந்து வெளியிட்டாளர், ஆனா விற்கக்கூடிய முறிகள்ல பெனிஃபிட் வரப்போறது முதலீட்டாளருக்கு. இப்ப அகைன் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம்ல உங்களுக்கு தெரியும் முதலீட்டாளர் வாங்குகின்றார், ஆனா எதிர்காலத்துல அவர் தான் இதை விற்க போகின்ற. அப்ப முதலீடு மட்டும் வைத்திருக்காமல் அதற்கு முதலே விற்கக்கூடிய வாய்ப்பை தருகிற முறையாகத்தான் விற்கக்கூடிய முறிகள் அமைகிறது. அல்லது முதிர்வு மட்டும் காத்திருக்காமல் அதற்கு முதலே இந்த முதலீட்டாளர் வெளியிடும் நிறுவனத்துக்கே முறையை விற்கக்கூடிய ஒரு உரிமையை தருவதுதான் விற்கக்கூடிய முறிகள். சரியா, இப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு முறி இருக்கின்றது என்று சொன்னா, இப்ப முதல்ல நாங்க பார்த்தது சந்தை விலை குறையும் போது, இது சந்தை விலை கூடும் போது. எங்களுக்கு தெரியும் சந்தை விலை கூடும் போது ஒரு முதலீட்டாளருக்கு வட்டி வீத இடர் நேர்வு வருகிறது. சரியா, வட்டி வீத இடர் நேர்வு. அப்ப
அவர் என்ன செய்கிறார், அந்த வட்டி வீத இடர் நேர்வை தவிர்த்துக் கொள்வதற்கு ஒரு விற்கக்கூடிய முறியாக இருந்தால் அவருக்கு உடனடியாக முதிர்வுக்கு முதலே விற்று அந்த முறியின் வட்டி வீதம் 10% என்று வைங்களேன். ஆனா இந்த சந்தை வட்டி வீதம் அந்த நேரத்தில் 15%. அப்ப அவர் உடனடியாக விற்று இந்த அதிகமான வட்டி வீதத்தில் முதலீடு செய்து கொள்ளலாம். அப்ப அவருக்கு இப்ப இதுல வந்து முதலீட்டாளருக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணிட்டோம். சாரி, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்கு எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் லைனுக்கு, அதனால தான். சரி, இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களோட இந்த இக்ரா வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். அந்த இக்ராங்கிறது எங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு கடன் மதிப்பீடு, கடன் மதிப்பீடுகளை கொடுக்கும் ஒரு நிறுவனம். அவங்கட அந்த இக்ரா ரேட்டிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களுக்கு வந்து அந்த வெளியீட்டாளர்களை மாத்திரம்தான் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். சரி, ஆனால் சில நிறுவனங்கள் அவர்களுடைய அந்த நிறுவனமும் அவர்கள் வெளியிட்ட எந்த வகையான கடன் கருவிகளை அவர்கள் மதிப்பீடு செய்வார். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் சிலோனுக்கு அந்த இஷுவக்கான ரேட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த நிறுவனம் இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரு இஷுவருக்கான ரேட்டிங்கும் இருக்கு, இவர்கள் வெளியிட்ட ஒரு தொகுதி கடனுக்கான கடன் மதிப்பீடையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதை பார்த்தீங்க, இல்லை வெளியீட்டாளருக்கும் இருக்கு, அவர்களுடைய டிபெஞ்சர் தொகுதி கடன், ரெண்டு விதமான தொகுதி கடன்களுக்கு அவர்கள் கடன் மதிப்பீடுகளை கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்ப ஒரு வெளியீட்டாளருக்கான கடன் மதிப்பீடு, அவர் வெளியீடு செய்யும் அந்த கடன் கருவிக்கான மதிப்பீடு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது, ஆர் டிபெண்டன்ட். ஏன்னு சொன்னா அந்த இஷுவர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவர் வெளியிடும் அந்த கருவியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்ட். அப்ப அதைதான் அந்த இஷுவால அவங்க ஹைலைட் பண்ண காட்டுறது. இப்ப இதுல நாங்க முறிகளை நாங்க இப்படி ரெண்டா பிரிக்கும் போது, மதிப்பு குறைமுறிகள் முதலீட்டு தர முறிகள் என்று நாங்க பிரிக்கும் போது, அதிக அளவு மதிப்பு குறைமுறிகள் யூஸ்வலா ட்ரிபிள் பிஐ விட குறைவான முறிகளை தான் நாங்கள் மதிப்பு குறைமுறிகள் என்று சொல்றது. முதலீட்டு தர முறிகள் என்று சொல்றது ட்ரிபிள் பி அல்லது ட்ரிபிள் பிஐ விட அதிகமான கடன் மதிப்பீடுகளை கொண்டிருந்தால் நாங்கள் அந்த வகையான முறிகளை நாங்கள் முதலீட்டு தர முறிகள் என்று சொல்றது. இப்போ இதுதான் எங்களுடைய மேட்ரிக்ஸா இருந்தது. இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கொண்டீங்கண்டா இந்த மேட்ரிக்ஸில் இப்போ இதுதான் நார்மல் ஜென்ரலாக இருக்கிறது. ஆனா நாங்க யூஸ்வலா இந்த ட்ரிபிள் பி மைனஸ் நாங்க ரிகார்ட் பண்றது இல்லை. ஏன்னா ட்ரிபிள் பி மைனஸையும் நாங்க ஜங்க் கேட்டகரியில தான் கன்சிடர் பண்றது. இது இந்த ட்ரிபிள் பி அண்ட் அபவ் அதை தான் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் முதலீட்டு தர முறிகள் என்று நாங்க அதை தான் கன்சிடர் பண்றது. அதை விட குறைவான இருக்கும் முறிகளை நாங்கள் மதிப்பு குறை முறிகள் அல்லது ஆங்கிலத்தில் ஜங்க் பாண்ட்னு சொல்லுவோம். சரியா, இப்போ அந்த இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் இதுகளை நாங்கள் ஜங்க் பாண்ட்னு சொல்றது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். ஓகே, இவை அதிக விளைவு முறிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. மதிப்பு குறைமுறிகள் மதிப்பீட்டு நிறுவனங்களால் முதலீட்டு தரத்திற்கு கீழே மதிப்பிடப்பட்ட முறிகளாகும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடை விட குறைவாக மதிப்பிடப்பட்டிருந்தால் நாங்கள் அவற்றை தான் மதிப்பு குறைமுறிகள் என்று சொல்றது. மதிப்பு குறைமுறிகள் மற்ற முறிகளை விட அதிக கடன் இடர் நேர்வுகளை கொண்ட முறியாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்றோம். ஏன் குறைந்த குறைந்த கடன் மதிப்பீடுகள் இருந்தால் குறைந்த கடன் மதிப்பீடுகள் இருந்தால் உங்களுக்கு தெரியும்,
அது ஒரு அதிக கடன் இடர் நேர்வை தான் குறிக்கின்றது. சரியா? அதிக கடன் இடர் நேர்வு இருக்கிறதுண்டா என்ன அந்த நிறுவனம்? ஒன்று, நீங்கள் முதலீட்டு செய்யும் அசலையோ அந்த வட்டியையோ திருப்ப உங்களுக்கு கொடுக்காமல் போகக்கூடிய வாய்ப்பை தான் இந்த முதலீட்டு தரப்படுத்தல் உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த கடன் மதிப்பீடுக்கான தரப்படுத்தல் உங்களுக்கு காட்டுகின்றது. இப்ப CCC என்று சொல்றது போது அது வந்து ஹை ரிஸ்க தான் அது காட்டுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கட நாட்டினுடைய கடன் மதிப்பிட கூட இப்ப ரீசெண்டா குறைச்சிருக்காங்க. CCC கேட்டகரியில் நாங்க இருக்கிறோம். அதாவது நாங்க வாங்கின கடனை கூட திருப்ப கட்ட கஷ்டப்படும் ஒரு நிலையை தான் அது காட்டுகின்றது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கும் அதே மாதிரி தான் காட்டுகின்றது. இப்ப நிறுவனம் CCC இருக்கும் போது அவர்கள் வெளியிடும் கருவியும் அதை ஒத்த ஒரு கடன் மதிப்பிடை தான் பெறும். விளைச்சாப்ப ஹை ரிஸ்க் ஆயிருக்கும் போது நீங்களோ நானோ அந்த முறையில முதலீடு செய்ய விருப்பப்படுவோமா? இல்லை. ஏன்னா அதிக கடன் போட்ட காசு திருப்பி கிடைக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரியான தருணத்துல முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த நிறுவனங்கள் அதிக வட்டி வீதத்தை கொடுக்க நேருகின்றன. அப்ப அதிக வட்டி வீதத்தை கொடுக்கும், அதிக விளைவு வீதத்தை கொடுக்கும் வட்டிகளாகத்தான் இந்த முதலீட்டு தரம் அற்ற முறிகள் அமைகிறது. ஓகே, முதலீட்டு தர முறிகள் உங்களுக்கு தெரியும், இவை உயர்தர முறிகள் என்றும் அழைக்கின்றது. இவை CCC அல்லது அதற்கு மேலாக மதிப்பிடப்பட்ட முறிகள். இந்த பத்திரங்கள் குறைந்த கடனுடர் நிறைவை கொண்டிருப்பதால் அவற்றுக்கு குறைந்த வட்டி வீதங்கள் தான் கொடுக்கப்படுகின்றது. சரியா? கடைசியா நாங்க பார்க்க போறது யூரோ மற்றும் வெளிநாட்டு முறிகள். இப்ப இந்த யூரோ முறிகள் வெளிநாட்டு முறிகள் நாங்க முதலாவது பாடத்துல நாங்க இதை படிச்ச நாங்க டீட்டெயிலா, நீங்க அதை பார்த்துட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க ஏதாவது ஒரு வெளியீடை எடுத்தோம்னா, ஒரு கருவியை வெளியிடும் போது மூன்று விதமான ஒரு மூன்று படிகள் இருக்கிறது, மூன்று விதமான குரூப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வெளியீட்டாளர் அங்கே இருக்கிறார், நீங்கள் வெளியிடும் கருவி எந்த நாணயத்துல வெளியிடப்படுகிறது, நீங்கள் வெளியிடும் சந்தை எந்த நாட்டில் இருக்கிறது. மூன்று விதமான காரணிகள். சரியா? இப்ப இந்த மூன்றுமே உள்நாட்டுலதான் நடக்குது. சரியா? அதாவது இப்ப இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா, வெளியிடுபவரும் இலங்கையில தான் இருக்கிறார், நீங்க வெளியிடும் அந்த கருவி வெளியிடப்படும் அந்த நாணயமும் ரூபாய், உங்களுடைய வெளியீட்டுக்கு அந்த கருவி வெளியிடும் நாணயமும் ரூபாய், நீங்கள் வெளியிடும் நாடு அந்த கருவி வெளியிடப்படுகின்ற சந்தை இலங்கையிலே தான் இருக்கு. அப்ப இந்த மூன்றுமே இருக்கும் போது அது ஒரு உள்நாட்டு முறியாகத்தான் நாங்க அதை கேட்டகரைஸ் பண்றோம். மூன்றுமே ஒரே நாட்டை, ஒரே அந்த நாட்டினுடைய நாணயத்தை பொறுத்து அமைகிறது. சரியா? இப்ப இதுல ரெண்டு வேறுபாடு அடையும் போது, அதாவது வெளியிடுபவர் ஒரு நாட்டை சேர்ந்திருக்கிறார், ஆனால் அவர் வெளியிடும் கருவி அந்த கருவிக்கான நாணயம் அல்லது அந்த கருவி வெளியிடப்படும் நாடு, அந்த ரெண்டுமே வெவ்வேறாக இருந்தால், வேறுபட்டு அமைந்தால், அதை நாங்கள் வெளிநாட்டு முறியோ அல்லது யூரோ முறியோன்னு சொல்லும். அதுலேயும் நீங்கள் வெளியிடும் நாணயம் அந்த உங்களுடைய கருவி வெளியிடப்படும் அந்த நாணயம் அல்லது அந்த டினாமினேஷன் அல்லது வெளியிடப்படும் நாடு ஒன்றாக அமைந்தால், அதாவது ஒரு இலங்கையை சார்ந்த ஒருவர் ஜப்பானில் யப்பான் எண்ணில் ஒரு கருவியை வெளியிட்டால் அதை நாங்கள் வெளிநாட்டு முறி என்று சொல்வோம். அதாவது உங்களுடைய கருவி வெளியிடப்படும் அந்த நாணயம் மற்றும் வெளியிடப்படும் நாடு ஒன்றாக அமைந்தால் அது வெளிநாட்டு முறி. ஆனால் மூன்றுமே வெவ்வேறாக அமையும் போது அது ஒரு யூரோ முறியாக அமைகிறது. யூரோ முறிகள் என்றால் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வேறொரு நாட்டில் அந்த நாட்டிற்கு அப்பாற்பட்ட அந்த நாட்டிற்கு அந்நியமான ஒரு நாணயத்தில் ஒரு முறியை வெளியிட்டார், அதை நாங்கள் யூரோ முறிகள் என்று சொல்றோம். உதாரணத்துக்கு UKல இருக்கிற ஒரு நிறுவனம் ஆஸ்திரேலியா கனடால போயிட்டு எண்ணில ஒரு முறியை வெளியிட்டார்,
அதை நாங்கள் யூரோ முறிகள் என்று சொல்றது. சரியா? இப்ப யூரோ முறிகளுக்கு எத்தனையோ வகைகள் இருக்கிறது. யூரோ டாலர் முறிகள், யூரோ என் முறிகள் தான் மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற முறி வகைகள். யூரோ டாலர் முறிகள் என்றால் என்ன? இவை டாலர் என்றும் நாணயத்தால் வெளியிடப்படுகின்ற முறிகள். சரியா? ஆனால் இவை உங்களுக்கு தெரியும், டாலர் வந்து அமெரிக்காலதான் அமெரிக்காட நாணயம். ஆனால் இவை அமெரிக்காவில் வெளியிடப்படாத முறிகள். அமெரிக்காவை தவிர்த்த வேற எந்த நாட்டிலும் டாலர் என்ற நாணயத்தால் அமெரிக்காவை தவிர்த்த வேற எந்த நிறுவனமும் வெளியிட்டால் அதை நாங்கள் யூரோ டாலர் முறிகள் என்று சொல்றது. சரியா? யூரோ என் முறிகள் என்பது மிக மிக லேசு. அதாவது என் என்ற நாணயத்தால் நீங்கள் வெளியிடும் ஒரு கடன் கருவி. ஆனால் அந்த கடன் கருவி என் எந்த நாட்டில் பயன்படுத்துறாங்க, வெளியிடப்படுறாங்க? ஜப்பான்ல. ஜப்பானை தவிர்ந்த வேற எந்த நாட்டிலும் அவை வெளியிடப்படுகின்றது. ஆனால் வெளியிடும் நிறுவனமும் ஜப்பானை சார்ந்த ஒரு நிறுவனம் இல்லை. ஜப்பானை ஜப்பானில் இல்லாத வேற எந்த நிறுவனமும் இந்த முறையை வெளியிடுகின்றது. அதனாலதான் இதை யூரோ என் முறிகள் என்று சொல்றது. வெளிநாட்டு முறிகள் உள்நாட்டு நாணயத்துல உள்நாட்டு மூலதன சந்தையில ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வெளியிடும் போது அதை நாங்கள் வெளிநாட்டு முறிகள் என்று சொல்றது. உதாரணத்துக்கு உள்நாடுன்னு சொல்றது எங்களுடைய நாட்டுல, எங்களுடைய நாணயத்துல அமெரிக்கா கம்பெனி ஒன்று வந்து வெளியிட்டார். சரி, இப்ப கோகா கோலா வந்து ஸ்ரீலங்கா ருப்பில ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல டிபென்ச்சர் ஒன்று வெளியிட்டால் நாங்க அதை வெளிநாட்டு முறின்னு சொல்லுவோம். இப்ப இதுல எத்தனையோ வகைகள் இருக்கு. நம்ம யூரோ டாலர் முறி, யூரோ என் முறிகள் மாதிரி வெளிநாட்டு முறிகளுக்கு ஒரு ஒரு பெயர்கள் இருக்கு. சமுராய் முறிகள் இருக்கு, பெண்டா முறிகள் இருக்கு, யங்கி முறிகள் இருக்கு. சரி, இப்ப நீங்க அந்த டேர்ம்ஸ கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பாருங்க. என்ன அப்படி அந்த டேர்மை பாவிச்சா அது எந்த நாட்டுல வெளியிடப்படுகிறது? இப்ப சமுராய் முறிகள் என்பது ஜப்பானில், எண்ணில் ஜப்பானை தவிர்ந்த வேற எந்த ஒரு நாட்டு நிறுவனமும் வெளியிட்டால் அதை நாங்கள் சமுராய் முறிகள் என்று சொல்லலாம். இப்ப இது உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்கோம். ஏன்னா 2019 எண்டில் மாதிரி எங்களுடைய மத்திய வங்கி சமுராய் முறிகளை வெளியிட அனலைஸ் பண்ணிக்கொண்டு இருந்தவை. அப்ப இலங்கையில இருக்கிற ஒரு நிறுவனம், அதாவது வங்கி, எங்களுடைய மத்திய வங்கி ஜப்பானில், ஆனால் ஜப்பானினுடைய அந்த நாணயத்தில். அப்ப ஜப்பானுக்கு அது உள்நாட்டு சந்தையில உள்நாட்டு நாணயமான எண்ணிலேதான், ஆனால் வெளிநாட்டு நிறுவனமான இலங்கை மத்திய வங்கி முறிகளை வெளியிடுகின்றது. அதை நாங்கள் சமுராய் முறின்னு சொல்லுவோம். என்ன, இங்க ஜப்பான், ஜப்பான் என் இன்வால்வ் ஆகி இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய மத்திய வங்கி சைனால போய் சைனீஸ் எண்ணில ரெனின்பியில இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப சாரி சைனீஸ் ரெனின்பியில நாங்க இஷ்யூ பண்றோம் என்று சொன்னா அதை நாங்க பெண்டா முறிகள் என்று சொல்லுவோம். எங்களுடைய அதே மத்திய வங்கி அமெரிக்காவில போய் டாலர்ல வெளியிடுறாங்கன்னு சொன்னா அதை நாங்க யங்கி பாண்ட்னு சொல்றோம். அப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல வெளியிட்டா அதை நாங்க கெங்கரு முறிகள் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு ஒரு நாட்டுக்கான ஒரு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுதான் நான் இங்க டயக்ராமா சொல்லி இருக்கிறேன். என் ஜப்பான்லயே வெளியிட்டா இதை நாங்க சமுராய் முறின்னு சொல்லுவோம். ஏன்னா வெளியிடுபவர் வேறொரு நாட்டில், மத்த எல்லாமே ஒன்றாக அமைகிறது. ஆனா யூரோ முறையில மூன்றுமே டிஃபரண்ட். இலங்கை மற்றும் வெளியிடுற நிறுவனமும் எண்ணெய் பயன்படுத்தாத நாடுகள் ஜெர்மனி, பிரான்ஸ். யூரோ முறையில இன்னொன்று நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், யூரோ முறையில வெளியிடும் போது அந்த வெளியீடு வந்து ஒரு நாட்டிற்கு மட்டுமில்லை, ஒன்றை விட அதிகமான மல்டி கண்ட்ரீஸுக்கு அட் ஒன்ஸ் போற ஒரு இஷ்யூ. சரியா? நிறைய கண்ட்ரீஸுக்கு சிமல்டேனியஸா நீங்க இந்த இஷ்யூவை, இந்த பாண்ட் இஷ்யூவை நீங்க செய்வீங்க. அதனால இப்ப எத்தனையோ நாடுகள் இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்கான ஒரு நாட்டினுடைய சட்ட ரீதிக்கு
ஏற்ற மாதிரி இதை செய்யல. இது யூனிவர்சல் சிண்டிகேட், ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம்ல செய்த ஒரு இஷ்யூ. இனி நாங்க பார்க்க போறது எங்களுடைய மத்திய வங்கி உள்நாட்டில இருக்கக்கூடிய முறிகளின் வகைகள். எங்களுக்கு தெரியும் திரை சேரி முறிகள், ட்ரெஷரி பாண்ட்ஸ் எங்களுடைய அரசாங்கம் வெளியிடுகின்றது. அதுவும் அவருடைய வரவு செலவு திட்ட நோக்கங்கள் அல்லது அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெளியிடுகின்றது. யூஸ்வலா 2 to 30 இயர்ஸ், சரி இதுல நீங்க எடிட் பண்ணிருக்கு, இது 2 to 30 இயர்ஸ் அமைய இருக்கு. 2 to 30 இயர்ஸுக்கான ஒரு டைம் பீரியட்ல தான் மெச்சூரிட்டி அமைகிறது. அவங்க வட்டி கொடுக்கிறது வந்து 6 மாதத்திற்கு 1 தடவையாக தான் வட்டி வழங்குதல் அமைகிறது. திரை சரி உண்டியல்கள் போலவே தான் இதிலையும் அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்கள் இருக்கிறார்கள், பிரைமரி டீலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பிரைமரி டீலர்ஸின் ஊடாகத்தான் நீங்கள் இந்த முறிகளை நீங்கள் மத்திய வங்கியிலிருந்து வாங்க முடியும். நேரடியாக வாங்க முடியாது, அந்த பிரைமரி டீலர்ஸின் ஊடாகத்தான் நீங்க இதை வாங்க வேண்டும். திரை சேரி முறிகளுக்கும் திரை சேரி உண்டியல்களை போலே முதன்மையும் இரண்டாம் நிலை சந்தையும் இருக்கிறது, சரியா? இவையும் திரை சரி உண்டியல்களை போல ஒரு பேப்பர் பேஸ்ல ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம், பத்திரங்கள் அற்ற ஒரு முறையில தான் வெளியிடப்படுகின்றது. ஏன் திரை சேரி முறிகள்ல முதலீடு செய்ய விரும்புகின்றார்கள் நிறைய பேர்? ஏனென்றா இது எங்களுடைய அரசாங்கத்துல ரூபாயில வெளியிடப்படுகின்றது, அதனால அதிக கடன் இடர்நேர்வு அற்ற கடன் அற்ற ஒரு சாதனமாக தான் நாங்கள் இதை கருதுகின்றோம், விளங்கிச்சு? அதனால உங்களுடைய வட்டியும் முதலும் உங்களுடைய முதலீடும் கட்டாயமாக உங்களுக்கு திரும்ப பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மற்றது இதற்கு இரண்டாம் நிலை சந்தையா மிகவும் அதிக திரவத்தன்மை உடைய அதிக ஆக்டிவிட்டிஸ் வெரி ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. பிறகு இதற்கு நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய அந்த ட்ரேடிங் ப்ரொசஸும் மிக மிக இலகு. ஏன்? இலங்கை மத்திய வங்கியினாலே மிகவும் நவீனத்துவமான பத்திரங்கள் அற்ற தீர்ப்பனவு முறை, அதாவது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதோட தனியாக்கப்பட்ட மத்திய வைப்பு முறைமை, அதாவது சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டத்தையும் பயன்படுத்தி தான் இதனுடைய வர்த்தகங்கள் நடைபெறுகின்றது. அப்ப ட்ரேடிங்கும் மிக மிக ஈஸியா அமைகிறது. திரை சேரி முறிகளுக்கான வர்த்தகங்கள் எவ்வாறு அமைகிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் பிரைமரி மார்க்கெட்டும் இருக்கு, செகண்டரி மார்க்கெட்டும் இருக்கு. முதன்மை சந்தையில மத்திய வங்கி முதநிலை வணிகர்களுக்கு விற்கின்றார்கள், பிறகு இரண்டாம் நிலை சந்தையில முதநிலை வணிகர்கள் தான் உங்கள் பொதுமக்களுக்கு வந்து விற்கின்றார்கள். ஆனா அதனால பொதுமக்களுக்கு நேரடியாகவே முதன்மை சந்தையை அணுக முடியாது, அவர்கள் முதநிலை வணிகர்களின் ஊடாகத்தான் முதன்மை சந்தையை அவர்கள் அணுக வேண்டும். அதாவது அவர்களுடைய அந்த பிட்டை அவங்க முதநிலை வணிகர்கள் கொடுத்து அந்த பிட்டை வந்து முதநிலை வணிகர்கள் முதன்மை சந்தையில முன்வைப்பார்கள். முதன்மை சந்தையில அந்த பிட்டுக்கான மினிமம் வேல்யூ வந்து 5 மில்லியன், சரி? அப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குவாண்டம் இருந்தாதான் பிரைமரி மார்க்கெட்டுக்கு வர முடியும். அப்போ ஒரு திரை சேரி முறியை வெளியிட்டதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் வருகின்ற வட்டி கொடுப்பனவுகளோ அசலை திருப்ப கொடுக்கும் போதோ மத்திய வங்கி முதநிலை வணிகர்களுக்கு தான் அந்த கடன் வட்டி தொகையோ அந்த முதன்மை தொகையோ வெளியிடுவார்கள். அதற்கப்புறம் அந்த முதநிலை வணிகர்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை அந்த முதலீட்டாளர்களுக்கிடையே பிரிப்பார்கள், சரியா? இப்ப இதற்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். திரை சேரி முறிகள் உண்டியல் ரெண்டுமே ட்ரேட் ஆகும் போது வர்த்தகம் செய்யப்படும் போது பயன்படுத்துகின்ற முறை அமைப்பு தான் இந்த லங்கா செக்கியோ என்று சொல்றது. லங்கா செக்கியோ நிறுவனம்ங்கிற அந்த அமைப்பின் ஊடாகத்தான் கொடுக்கல் வாங்கல்கள் திரை சேரி உண்டியல்கள் முறிகளுக்கான தீர்ப்பனவு மற்றும் பதிவு செய்தல் அனைத்துமே நடைபெறுகின்றது. இந்த லங்கா செக்கியோ சிஸ்டமை தான் நாங்கள் இன்னும் ரெண்டா பிரிப்போம். பத்திரங்கள் அற்ற பிணையங்களுக்கான தீர்ப்பனவு முறைமை மற்றும் மத்திய வைப்பக முறைமை.
பத்திரங்களற்ற புண்ணியங்களுக்கான தீர்ப்பனவு முறைமையை நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு செட்டில்மெண்ட் சிஸ்டம், ஒரு தீர்ப்பனவு முறை. அதாவது நீங்களும் ஒரு ட்ரேடை செஞ்சா உங்கள்ட்ட இருந்து செக்யூரிட்டி, எனக்கு வந்து என்னிடமிருந்து பணம் உங்களுக்கு போய் அந்த டிடக்ஷன் அடிஷன் போற ஒரு சிஸ்டமாக தான் இருக்கு. சிமல்டேனியஸா ட்ரேட் நடக்கும் போது உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த ட்ரெஷரி பாண்ட் ஆர் பில் எனக்கு வந்து என்னிடம் இருந்து உங்களுக்கு அந்த பணம் போயிருக்கு, அந்த செக்யூரிட்டி அப்டேட் ஆகி இருக்கிறதுங்கிறது தான் இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம் செய்யறது. அப்போ சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் என்ன செய்யறாங்க, இது வந்து ஒரு வைப்பக முறைமை, அதாவது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. அப்போ இவங்க இப்போ உங்கள்கிட்ட இருந்து பிராண்ட் நியூ இன்வெஸ்டரான எனக்கு வருதுன்னு சொன்னா, நான் ஒரு புதிதாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் சிடிஎஸ்ல. அப்படி கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வரும்போது உங்கள்கிட்ட இருந்து அது டிடாக்ட் ஆகி இப்போ புதுசாக என்ன பேர் தான் இருக்கு, அதாவது இந்த ஐஎஸ்ஐஎன் நம்பருக்கு, இந்த ஐஎஸ்ஐஎன் நம்பர்ல யார் யார் இந்த செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ என்ன பேர் தான் இருக்கு, உங்களோட பேர் இல்லை. அந்த அப் டு டேட் ஹோல்டிங்ஸ், யார் யார் இந்த ட்ரெஷரி பில்ல வச்சிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தரும் ஒரு டேட்டா பேஸாகத்தான் இந்த சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் அமைகிறது. பிறகு எங்களுடைய நாட்டில் ரூபாயில மாத்திரமில்லை, டாலர்ல கூட ரெண்டு கருவிகள் வெளியிடுகின்றார்கள், இலங்கை அபிவிருத்தி முறிகள் மற்றும் சர்வதேச இறையாண்மை முறிகள். அதை நாங்கள் டீட்டெயிலாக இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம், என்னோட டைம் வந்துட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களோட லெக்சர் கொஞ்சம் இன்பிட்வீன் நிறைய பிரேக் ஆகி இருக்கு. அகேன் நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச மட்டும் திருப்பி கொஞ்சம் ஒரு சின்ன ரீகேப்பை கொடுக்க பார்க்குறேன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இந்த இடத்துலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். அதாவது இலங்கை அபிவிருத்தி முறிகளில் இருந்து கண்டினியூ பண்ணி நான் யோசிச்சிருந்தது வந்து முறிகளை சார்ந்த சொற்களையும் நாங்கள் முடிப்போம்னு இன்னைக்கு, ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ண முயற்சிப்போம். சரியா, நன்றி, வணக்கம்.